Amen. Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவை நாம் மகிமைப்படுவதாக. இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாவது வாரம் கர்த்தருடைய சமூக நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்தாம் ஆராதிக்கிறது மட்டுமல்ல, நேரலையில் தங்களுடைய வீடுகளிலிருந்து தேவனை ஆராதிக்கிற நாமம் உண்மையாகவே பாக்கியவான்களாக இருக்கிறோம். கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தை தொழுது கொள்கிற நம் ஒவ்வொருவரும் மேலும் நிறைவாய் விளங்கத்தக்கதாக ஆண்டவர் நாமத்தை நாம் எல்லாரும் ஒரு மனதோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனே, நாங்கள் உண்மை நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம். அப்பா, எங்களுடைய இருதயத்தை உண்மை நோக்கி நாங்கள் ஏறெடுக்கிறோம். இதுவரைக்கும் நீர் எங்களுக்கு நல்லவராயிருந்து வந்ததற்காக ஆண்டவர் உடைய நன்மையான தயவுகளை நினைத்து உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய நாமத்தை ஆராதிக்கும்படி இந்த ஆலயத்தில் மட்டுமல்ல ஆண்டவர் பல்வேறு இடங்களில் ஆண்டவரே பயபக்தியோடு குடியிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்களும் உயர்த்துகிறோம். அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து என் ஆழ்வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே பெரிய தயவுகளை நினைத்து உங்க நாமத்தை துதிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் ஆண்டவரே, கடந்த நாட்களுடைய அலைச்சல்கள் எல்லாம் முடிந்து ஆண்டு இந்த நாளில் உங்கள் சமூகத்தில் நின்று எப்படியா விடுதலையாய் தொழுது கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்ததற்காக உங்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை அரைகுறைய அல்ல, எங்களை முற்று முடிய ரட்சிக்க வல்லமையுள்ள தேவன் நீர் ஆண்டவரே. நம்முடைய நாம மகிமைப்படட்டும். இந்த ஆராதனையில் இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமைப்பட வேண்டும் என நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே, மக்கள் நாங்கள் நன்றி செலுத்த ஆராதனை வேளையில கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னங்களத்தில் ஆளுகை செய்யட்டும். பாடல் வேளைகள், ஆண்டவரே ஆராதனை வேளைகள், ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு நேரங்களும் கர்த்தருடைய சமூக ஆளுகை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் விடுதலை பெற்றுக் கொள்ள உதவி செய்யுங்க. கர்த்தருடைய மெய்யான திட்டத்தை அறிந்து கொண்டு ஆண்டவரே இன்னமோடு நெருங்கி சேர இந்த ஆராதனை மூலம் கர்த்தர் அசைவாட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. துவக்கம் முதல் முடியும் மட்டும் ஆவியனுடைய ஆளுகைக்கு ஒப்புவிக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்தப்படுத்தும் உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து சில பாடல்களை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் எல்லாரும் ஒரு மனதோடு கூட ஆராதனை செய்வோமே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் எல்லாம் தேவன் கண்மணி போல காப்பாற்றி வந்தார். உள்ளத்திலே நாம் ஆலயத்துக்கு நுழைந்த உடனே, என் காலையிலே எழுந்த உடனே நம்முடைய மனதிலே, ஆண்டவரே கடந்த நாட்கள் எல்லாம் என்னை கண்மணி போல காப்பாற்றினீர், நன்றி என்று உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து சொல்லுகிற வார்த்தை தான் வருகிறது. ஹல்லேலூயா. இந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். கரங்களை தட்டி உற்சாகமா ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு
உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமளத்தை அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமளத்தை அவரையே நேசிக்கிறேன். சத்தமாக அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்தனலம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்தனலம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் இத்தனும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே உள்ளத்தில் ஆழ்ந்திருந்து. இத்தனை கிருபைகள் இத்தனும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓ சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓ சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. உள்ள நன்றியுள்ள இருதயத்தோடு அல்லேலூயா சத்தமா உயர்த்தி அல்லேலூயா எந்த நன்னதம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னதம் இயேசுவை பாடிடுவே. இதரி கிருபை கண்டித்த உமருடைய கர்த்தரே மீண்டும் ஒருமுறை சென்ற காலம் இத்தனை கிருபை கண்டித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல். உள்ளத்தில் சொல்லலாம் சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபல ஆண்டவரே. சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கு சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரே கொண்டாடுவேன். அவர் வார்த்தையின் மேலே நான் தேவனை சார்ந்திருப்பேன். இந்த பாடலை படம் அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகளை எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஹாலெலூயா. மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஏகோவாயிரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ஏகோவா ராப்பா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. எல்லாம் சொல்லலாம் ஏகோவாயிரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ஏகோவா ராப்பா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளி பள்ள தாக்கி நடக்கிறாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். சொல்லலாம்
மரண இருளி பள்ளத்தாக்கில் நடக்க நினைந்தாலும் என் அப்பாயினோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் சத்தத்தை உயர்த்தி, எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டே. யெகோவாயிரே அந்த தேவன் எல்லாம் சொல்லலாம், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ன தேவன், என்னாலும் சுகம் தர். மறுபடியும் யெகோவாயிரே, யெகோவாயிரே அந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டே என்னை விசாரத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டே என்னை விசாரத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. பட்சத்தில் கத்தரில் பதினாலே ஒருவரும் நான் அசைக்கப்படுவதில்லை. கத்தரிருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. எல்லாரும் சேர்ந்து எலோவாயிரே அந்த கரங்களை தட்டி ஹாலேலூயா. தேவை யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா அந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவாயிரே அந்த தேவன், தேவை யாவும் சந்திப்பீரே. நம்முடைய நம்பிக்கை அவரை சார்ந்திருக்கிறது, அவருடைய வார்த்தையிலே சார்ந்திருக்கிறது. நம்முடைய சூழ்நிலை கிடையாது, அவர் தான் நமக்கு சுகம் தருகிறவர். நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர் ஹாலேலூயா, நமக்கு சுகம் தருகிறவர். நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர் ஹாலேலூயா. யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர் ஹாலேலூயா. நமக்கு யெகோவா ராஃபா, நமக்கு சுகம் தருகிறவர் ஹாலேலூயா. இந்த வார்த்தைகளை ஒருவேளை உங்களுக்கு சூழ்நிலைகள், ஒருவேளை சுகவீனமோ, ஒரு பொருளாதார பிரச்சனை இருந்தாலும் அதை பார்க்க வேணாம். தேவனை நம்ம, தேவனுடைய வார்த்தை. அசைக்கப்படுவதில்லையே, என் பட்சத்தில் கத்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. சத்தத்தில் யெகோவாயிரே அந்த தேவன், எல்லா கரங்களை தட்டி உச்சாமா. தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா அந்த தேவன், என்னாலும் சுகம். எல்லா நல்ல பாடல் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ஹாலேலூயா.
கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்ரம். ஊஷா குர வா 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 லா குர தர பாபா உருஷா குர தலா லா பாபா அன்னிய பாஷையில உருகரா ஷகுர தல கரங்களை தட்டி கரங்களை தேவனை ஆராதிக்கல உருகர பாபா ஷங்குல தல ஹர பாபா அன்னிய பாஷையில பேசு உருகர ஷகுர தல ஹர தல பாபா உரு தல ஹரிதிரி மிமி கா பாபா உருகர பாபா சோர்ந்து போகாம அவர் கரங்களை தட்டி அவர் உயர்த்து பொழுது ஓ சோதர ஹாலே எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஹாலேலூயா ஹாலேலூயா அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்ற போனார் ஹாலேலூயா கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதிலே ஹாலேலூயா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஹாலேலூயா 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 அத்திமரம் துளி விடாமல் ஆட்டு மந்தை அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முரலற்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில் எல்லாம் சொல்லுங்க அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றால் நம்முடைய விளைச்சல்கள் மறுக்கப்படுகிறது. நம்முடைய பிசினஸ்லாம் கிடைக்கல. என்னடா கிறிஸ்தவ வாழ்க்கை இது மாதிரி அவ ஒரு மங்களான வாழ்க்கையா? இந்த சூழ்நிலையில தான் நம்ம வாழணுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதில் அடுத்த வரியில் அழகாக அந்த வார்த்தை சொல்லு, கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனால நம்ம ஒரு விளைச்சலை நோக்கி பார்த்திருக்கிறோம், நம்முடைய வியாபாரத்தை நோக்கி பார்த்திருக்கிறோம். ஹாலேலூயா! வேறு வழியாக கர்த்தர் உங்களை போஷிப்பார். ஹாலேலூயா! நீங்க விட்டு போவதில்லை. ஹாலேலூயா! கர்த்தருக்காக நீங்க காத்திருக்கிறீர்கள். துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலர் அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு நான் வெட்கப்பட்டு போவதில்லை. இருதயத்தில் பேசிக்கொண்டே இருங்கள். ஹாலேலூயா! கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு அறிக்கை செய்வோம். நான் உண்மையை நம்புறேன். இயேசுவே நம்புறேன். ஆண்டவரே உண்மை நம்புகிறேன். ஹாலேலூயா! எல்லாம் சொல்லுங்க. நம்புவே இயேசுவை, நம்புவே காக்கும் கரங்கள், காக்கும் கரங்கள் உண்டன இயேசுவின் கரங்கள். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அவர் கிருபை கிருபையா எல்லாம் பாடலாம். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையா. கரங்களை உயர்த்தி சொல்லலாம். நம்புவே இயேசுவை, ஹல்லேலூயா! நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசு.
இயேசுவே நீங்க மட்டும் போதாண்டவரே இயேசுவே நீங்க மட்டும் போதாண்டவரே ஹalleluya உம்மை மட்டுமே நான் நம்புவாண்டவரே நீங்க ஹalleluya praise the lord ஹalleluya ஆண்டவரே நீங்க மட்டும் போதாண்டவரே ஹalleluya உம்மே நான் நம்புவேன் ஹalleluya ஹalleluya எல்லாம் எடுத்துருது ஹalleluya ஹalleluya அவரை துதிக்கிற ஆண்டவரே நீங்க மட்டும் போதாண்டவரே உம்மை மட்டும் ஆண்டவரே நான் ஹalleluya எல்லாம் எழுதுறது ஹalleluya அவரை துதிக்கல ஹalleluya praise the lord praise the lord praise the lord praise the lord ஹalleluya ஹalleluya அவரை துதிப்போம் ஹalleluya 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 நீர் மட்டும் போ ஆண்டவரே உம்மை நம்புற ஆண்டவரே எந்த சூழலை ஆண்டவரே ஆண்டவரே மற்ற காரியங்களை அல்ல விளைச்சலை நான் பார்க்க போறது ஆண்டவரே நான் முதல் போட்ட காரியத்தை நான் பார்க்க போறது ஆண்டவரே எனக்கு என்னுடைய வியாபாரத்தை நான் பார்க்க போகிறேன் ஆண்டவரே என் மனைவி பிள்ளைகளிலிருந்து எனக்கு வரும் என்பதை நான் பார்க்க போகிற ஆண்டவரே நான் இயேசுவை நம்புவதனால இவையெல்லாம் இல்லைன்னு சொன்னாலும் ஆண்டவரே நீங்க இருக்கிறபடினால நான் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே ஒருவேளை என்னுடைய பிரச்சனைகள் ஆண்டவரை பார்ப்பதற்கு இருந்தாலும் நீங்க என்ன ஆண்டவரே நான் என்னுடைய தாயினுடைய வயிற்றில் உருவாவதற்கு முன்பாகவே நீங்க என்னை ஆண்டவரே பார்த்திருக்கீங்க ஆண்டவரே நான் எல்லாரோட சேர்ந்தவன் இல்ல நான் தனிப்பட்டவன் ஆண்டவர் ஓ ஷாகூரா பாபா கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போம் ஹalleluya நான் தனிப்பட்டவன் ஆண்டவரே நான் இயேசுவின் பிள்ளை ஆண்டவரே ஹalleluya நீங்க மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே ஹalleluya நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எல்லாம் சொல்லலாமா நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு யெகோவாயிரே யெகோவாயிரே தந்தையாம் தெய்வம் கரங்களை உயர்த்தி பாடலாமா நீர் மாத்திரம் போதும் எனக்கு எல்லாவற்றும் தேவையை சந்திக்கிறப்பா சுகம் தரும் தெய்வம் தடுப்புகளால் குணமா தடும்புகளால் சுகமானோ ஏதோ வாஷமா என் கூட இருப்பி தேவையெல்லாம் சந்திப்பி என் தேவையெல்லாம் சந்திப்பி எல்லாரும் கரங்களும் ஏந்தி நீர் மா இயேசுவே நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே உள்ளத்துல இருந்து வெளியில பாட்டு பாடிட்டே இருக்கு உள்ளத்துல நீங்க மாத்திரம் போதும்னு சொல்லிட்டு இருக்கு போதும் எனக்கு பாத்திரர் ஹalleluya ஹalleluya பிரைஸ்ல கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போம் ஹalleluya எல்லா மகிமைக்கும் பாத்திரரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஓ ஷஹூரா ரா 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 ரகுரதல பாபா ஹalleluya ஹalleluya பிரைஸ்ல எல்லா மகிமைக்கும் பாத்திரரே அவர் உயர்த்துவோம் எல்லா கனத்துக்கும் பாத்திரரே எல்லா மகிமைக்கும் பாத்திரரே கரங்களை உயர்த்தி பாடலாமா ஹalleluya ஹalleluya எல்லா கனத்துக்கும் பாத்திரரே அசைவாடும் தெய்வமே எல்லாரும் பாடலாம் அசைவாடும் வாயத்திற்கு எல்லாம் சத்தத்தை உயர்த்தி அவரை உயர்த்துவோம் ஹalleluya அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே எங்கள் மேலே அசைவாடுமே தண்ணீரின் மேல் அசைவாடினவர் எங்கள் மேல் அசைவாடுமானவர் ஹalleluya அசைவாடுமே பவுலும் சீலாவும் பவுலும் சீலாவும் பாடும் போது சிறைச்சாலையில் அசைவாடினி பவுலும் சீலாவும் பாடும் போது சிறைச்சாலையில் அசைவாடினி எங்கள் மேலே அசைவாடுவே எங்கள்
பவுலும் சீலாவும் கொஞ்சம் நான் சொல்றது கேளுங்க, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க எங்க போனாங்க? தேவனுடைய ஊழியத்தை செய்ய போனாங்க. சிறைச்சாலையை போய் கட்டப்பட்ட நிலையில இருக்காங்க. ஆண்டவரே, உமக்காகத்தான் நாங்கள் ஊழியம் செய்ய போனோம். எங்களை கட்டியில வச்சிருக்காங்க. எல்லாம் வீட்டில் இருக்காப்புல ஃப்ரீயாக இருக்க கட்டி வச்சிருக்கோம். ஒரு இடத்துல நகர முடியாது, ஒரு இடத்துல அதாவது ரெஸ்ட் ரூம் போக முடியாது. அவங்ககிட்ட பெர்மிஷன். எவ்வளவு மோசமான காரியம், சிறைச்சாலை கட்டி வச்சிருக்காங்க. அவங்க இங்க போனாங்க. அவங்க போனது தேவனுடைய ஊழியத்துக்கு. அதிசயங்களை பார்த்தாங்க, அற்புதங்களை பார்த்தாங்க, ஆனா பிடிச்சி கட்டி வச்சிருக்காங்க. அந்த நேரத்துல ஆண்டவரே, உமக்கா ஓடினமே எங்களை கட்டி வச்சிருக்காங்க, உமக்கா செஞ்சமே எங்களை அடிக்கிறாங்கன்னு அவங்க சொல்லவே இல்லை. அவரை துதித்து பாடின ஹாலேலூயா. அப்பொழுது கட்டுகள் விலகினது. ஹாலேலூயா. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். உங்களுடைய பிரச்சனை என்னவா இருந்தாலும் சரி, உங்களுடைய சோதனை என்னவா இருந்தாலும் படி, நீங்க கட்டுகளில் ஏதோ ஒரு பிரச்சனையா, பொருளாதாரமா, இல்ல சுகவீனமா, இல்ல பக்கத்துல என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, தேவனை உயர்த்தி பாடுபடுது, உங்களுடைய கட்டுகள் விலகிறது. அதான் நம்முடைய தேவன் மேல வைக்கிற நம்பிக்கை. ஹாலேலூயா. தேவன் மேல நம்ம எவ்வளவு நம்ம வார்த்தையை சொல்ல 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 அவரை துதித்து பாட பாட ஹல்லேலூயா. கர்த்தனுடைய காரியங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். நமக்கு தெரியறத விட அவருக்கு நல்லா தெரியுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ள பிரச்சனைகள் எதுவுமே தேவன் அனுமதிக்கிறது கிடையாது. உலகம் வந்து பிசாசு அவன் ஆட்கொண்டிருக்கிறான். உங்கள் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் ஒவ்வொன்றுல இருந்தும் நம்ம விடுவித்து காத்து கொண்டே இருக்கிற. கரங்களை தட்டி தேவனை சோதரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய தாயினுடைய வயிற்றிலே என்னுடைய எலும்புகள் உருவாவதற்கு முன்பே அவர் என்னை பார்த்து கொண்டு என்னை கடைசி பறிந்தவர் நடத்துவர். நம்ம வேற ஒன்றும் இல்லை. அவர் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நான் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துடுவோம். தேவனோடு நிலைத்திருக்கவன் அவருடைய கொடியிலே எப்படி செடியில கொடி நிலைத்திருக்கு, அதே மாதிரி அவர் தொட்டு அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது ஹாலேலூயா, ஹாலேலூயா. நம்முடைய மத்தியிலே வாசம் செய்கிறவர். ஹல்லேலூயா. நாம் ஒன்னே ஒன்று, அவரை துதிக்க வேண்டும், அவ்வளவுதான். அவரை சோத்தரிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லே. அவரை ஆராதிக்க வேண்டும், அவ்வளவுதான். நம்ம என்ன செய்தாலும் அது தவறாத, நம்ம ஏதோ செய்யறோம் நம்ம தவறாத போகும். அவரை ஆராதித்து கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை நம்மளுடைய குடும்பங்களிலே செய்கிறார், நம்மிடத்திலே செய்கிறார், நம்முடைய வியாபாரத்திலே செய்கிறார். சுகத்தை தர, எல்லாவற்றையும் தர அவர் அன்புள்ளவராய் இருக்கிறார். காட்டு புஷ்பங்களை எப்படி உடுத்து வைக்கிறார், காக்கைகளை எப்படி போஷிக்கிறார், அதை விட நம்மேலானவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராக சுற்றி தந்தார். நீங்க தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது எந்த துன்பமான சூழ்நிலையிலும் இயேசு எனக்கு நல்லவர் என்று சொல்லி அவரை துதிக்கும் பொழுது அற்புதங்களை காண்போம். கரங்களை தட்டி தேவனை சோதரிப்போம். அற்புதங்களை செய்கிறவர் நீர் ஆண்டவர். இதோ மனுஷர்கள் மத்தியிலே வாசம் செய்கிற அவரை துதித்து பாடும். ஹல்லேலூயா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய் பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. மீண்டும் இதோ மனிதர்கள் எங்க மத்தியில் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட கரங்களை உயர்த்தி பாடலாமா? உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்கார துடலே. அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே. உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு அறிக்கை செய்ய, எங்களோடு வாசம் செய்கிறவர். எங்கள் மத்தியில் ஊலாவிடும் எங்களோ
Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Ti. Hallelujah. Hallelujah, Hosanna. Mildo lare. Hallelujah, Hosanna. கண்களை மூடி எல்லார் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. உலகத்திலே ஒரு தெய்வம் ஒன்று உண்டார், அவர் இயேசுவே தெய்வம். மனிதன் வாழ வேண்டும் என்று ஒரு குமாரனாக வந்தார், மனிதனாக அவர் உலகத்துக்கு வந்தார். நாம் பாவம் இல்லாமல் இருக்கும்படி அவர் பாவமானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் உலகத்தில் நீங்க பார்க்கணும். உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. எல்லாம் சொல்லாமா? உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. என்னுடைய என்னிடத்திலே அக்கிரமம் இருந்தது, என்னுடைய பாவங்களில் அக்கிரமம் இருந்தது இருந்தது. நான் தடுமாறிருக்கேன் என்றாலும் உம்முடைய கிருபையினால இம்மட்டுமாக எனக்கு சுகப்படுத்தி ஜீவனை கொடுத்து இன்னுமாக என்னை நம்பி ஹல்லேலூயா இவன் எனக்கு பிரியமாக இருப்பான் என்று இன்னும் எனக்காக என்னோடு கூட எனக்குள்ளே வாசம் செய்கிறவரே ஹல்லேலூயா. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. கரங்களை உயர்த்தி, எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லமா, எல்லா கரங்களை உயர்த்தி. வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. எல்லாவற்றிற்கும் அவரே பாத்திர, துதிகளுக்கு அவர் பாத்திர, அவரே எல்லாவற்றுக்கும் பாத்திர. பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. எல்லாம் சத்தத்தை உயர்த்தி சொல்லலாம். பாத்திர படைக்கிறோம். நீர் சகலவற்றையும் அறிந்தவர். நாங்கள் எண்ணுவதற்கும் நாங்கள் கேட்டுக்கொள்வதற்கும் மேலான காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே செய்கிறவர்கள்.
நீர் எல்லாவற்றையும் மாற்றி போட உம்மால் முடியும். உம்முடைய வார்த்தைகளை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நீங்களே எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். சங்கீதம் 6 வாசிப்போம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 6, சங்கீதம் 6. கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதேயும். என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது, என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும், உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை இரட்சியும். மரணத்தில் உம்மை நினைவு கூர்வதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? என் பெருமூச்சினால் இழைத்து போனேன். ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிட்டு, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிட்டு. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள், அவர்கள் பின்னாக திரும்பி சடிதியில் வெட்கப்படுவார்கள். ஆமே. தேவனே, நாங்கள் உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பலனற்ற நேரங்களும் எங்களுக்கு இறங்குகிற தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை, எங்களுடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிற தேவனாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உங்கள் நாம மாத்திரம் தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்தும். எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒரு பானபலியாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அழுகச் செய்யும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். அப்படியே இருக்கையில் அமருவோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த ஆராதனையிலே இந்த ஆலயத்தில் பங்கெடுத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இரட்சகரும் மீட்பருமாகி நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். அது மட்டுமல்ல, பல இடங்களிலிருந்தும் இந்த ஆராதனையை நேரலையில் பார்க்கக்கூடிய உங்களையும் கூட கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் மேலே பெருகுவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் நாம மகிமைப்படுவதா? உண்மையாகவே இந்த கொரோனா நமக்கு நிறைய காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறது. இப்படி அழகாய் உட்கார்ந்து ஆராதிக்கும் போது இந்த வசனம் என்ன ஞாபகத்துக்கு வருகிறது? இஸ்ரவேலே, உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகானவைகள் சொல்லியிருக்கதை போல. உண்மையாக இந்த ஆலயத்தில் நம்ம இந்த ஒரு ஆராதனை அழகாய் உட்கார்ந்துருப்போம் மட்டுமல்ல, ஆலயத்தில் பல ஆராதனை நடக்கும் போது உண்மையாக நம்முடைய இதயம் சந்தோஷத்தால் நிரம்பி இருக்கிறது. ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? நிச்சயமாக இது வருநாட்களில் பெரிய அறுவடையை தரும் என்பதை நான் ஆண்டவருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்மத்திலே பெரிய காரியங்களை செய்யக்கூடிய தேவனாக இருப்பார். தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயத்தை கவனமாய் நாம் திருப்பிக் கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இந்நாளில் பேசக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்முடைய கண்கள், நம்முடைய இருதயம், நம்முடைய உணர்வுகள் எல்லாம் இந்த இடத்துல ஒன்று சேர வைக்கப்பட்டு நம் தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிப்போம். கர்த்தர் நம்மத்தில் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் புத்தகம் 7:14 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள்னு சொல்லி நாம் பார்க்கலாம். தே ஹாவ் வாஷ் தேர் ரோப்ஸ் அண்ட் மேட் தம் ஒயிட் இன் த பிளட் ஆஃப் த லேம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கடந்த வாரத்தில் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் 7 குறித்த ஒரு பார்வையை கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். இந்த செய்தியை நீங்கள் கேட்காதவர்கள், நம்முடைய யூடியூப் சேனலில் இந்த செய்தி இருக்கிறது. இதனுடைய செய்தியை நீங்கள் வீட்டில் போய் கூட உங்களுக்கு நேரம் பேர் முத்திரையிடப்படக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்தோம். 1-8 வசனங்களே இந்த சம்பவத்தை நாம் பார்த்தோம். இதை குறித்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? இந்த 144,000 பேர் யார் என்பதை கற்றுக்கொண்டோம். இஸ்ரவேலர்,
கடைசி நாட்களிலே மீட்கப்படக்கூடிய இஸ்ரேவேல் மக்களுடைய ஒரு கூட்டம் என்பதை நாம பார்த்தோம். இரண்டாவது இன்னொரு காட்சியை நாம் பார்த்தோம். அது மிகவும் ஆச்சரியமான காட்சி, ஒரு அற்புதமான காட்சி, பரலோகத்திலே கூட ஆச்சரியமாய் கேட்கப்படுகிறது. ஒரு திரள் கூட்டமான மக்கள் வெள்ளை அங்கிகளை உடுத்தி கொண்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நின்று அழகான ஒரு மீட்பின் பாடலை பாடுகிறார்கள். இந்த மீட்பின் பாடலையும் இவங்களுடைய அந்த அழகான அந்த காட்சியையும் பார்த்து பரலோகத்திற்கு ஒரு பெரிய ஆச்சரியம். பரலோகமே கேட்கிறது, இந்த பெருங்கூட்டத்தார் யார், எங்கிருந்து வந்தாங்கன்னு சொல்லி. பரலோகம் ஆச்சரியமாய் கேட்பதை போல இந்த காட்சிகளை யார் பார்த்து கொண்டிருக்கிறான்னா அப்போஸ்தலன் யோவான் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலன் யோவான் கூட இது கொஞ்சம் புரியவில்லை. இந்த பெருங்கூட்டத்தார் எப்படிப்பட்டவர்கள், எங்கிருந்து வந்தார்கள்ங்கிறது இந்த யோவானுக்கும் கூட தெரியல. அதனால இந்த காட்சியை பற்றி, இந்த பெருங்கூட்டத்தை பற்றி அந்த மூப்பரிடமே கேட்கிறார். அந்த மூப்பர் அதுக்கு பதில் சொல்றாரு, இவங்க மிகுந்த உபத்திரவத்தில் வந்தவர்கள், தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள் சொல்லி அந்த இடத்துல சொல்கிறார். அந்த பெருங்கூட்டம் யார் என்பதையும் போன வார்த்தையை பார்த்தோம். அது இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் தைரியமாய் வாழ்ந்து, பாடுகளை சகித்து வாழ்ந்து, இரத்த சாட்சியாய் மறிக்க வேண்டியது இருந்தாலும் கூட இரத்த சாட்சியாய் மறித்தவர்கள் தான் இந்த திரள் கூட்ட மக்கள் என்பதை நான் பார்த்தோம் இல்லையா. ஒரு அலையிலேயே சொல்லாமா, அந்த கூட்டத்தினுடைய ஒரு பகுதியாக தான் இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், உட்கார்ந்துருக்கிறோம். அந்த கூட்டத்துக்கு நமக்கும் பங்கு இருக்கிறது என்பதை கடந்த வாரத்தில் என்ன செய்தோம், கவனித்தோம். கடந்த வாரத்தில் நம்ம கவனிக்கும் போது இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள் என்பதனுடைய ஒரு பக்கத்தை பார்த்தோம். இந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை தோய்த்து வெளுத்தவர் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளின் பாத்திரத்தில் பங்கெடுத்து ஜெயித்தவர்கள் என்பதை ஒரு பக்கத்தில் பார்த்தோம். இன்னைக்கு அவனுடைய மறுபக்கத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள் சொல்லுது. பரலோகத்தில் ஒரு பெருங்கூட்ட மக்கள் இருக்கிறாங்க, பார்க்கறது மிகவும் அழகாய் வெள்ளை அங்கிகள். அங்கிகள்னு சொல்லும்போது நான் போட்டிருக்க போல ஒரு ட்ரெஸ் அல்ல, அவனுடைய வாழ்க்கையே வெள்ளை. அவங்க வாழ்க்கையே எப்படி இருக்கிறது, வெள்ளையா இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான பிரகாசம் உள்ளதா இருக்கிறது. இதை பார்க்கும்போது இவங்களை யாருன்னு கேட்கும்போது பரலோகத்தில் ஒரு பதில் சொல்லப்படுகிறது, இவங்க தங்களுடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தை தோய்த்து வெளுத்தவர்கள். இந்த காட்சி யாரை பற்றி சொல்லியிருக்குன்னா, நம்மை பற்றி தான் சொல்லியிருக்குது. ஆகவே இந்த காட்சியை குறித்து இன்றைக்கு நாளில் நாம் விளக்கமாய் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். வெளிப்படுத்தல் புத்தகம் 22:14 வசனத்தை நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் மேல் அதிகாரம் உள்ளவராகும் வாசல் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். இங்கே வாசிக்கிறோம், அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறதை வாசிக்கிறோம். ஆனால் இந்த வசனத்தை கொஞ்சம் நான் மாற்றி சொல்கிறேன். பாஸ்டர் ஏதோ வசனத்தை மாத்துறாரு நீங்கள் நினச்சிக்கிறாதீங்க. அநேக மூலப்படிகளில் இந்த வசனம் இப்படியாக இருக்கிறது. சில மூலப்படிகள் கற்பனையை கை கொள்வர்கள் பாக்கியவான்கள் இருக்கிறது. ஆனால் இன்னும் பழமையான சில மூலப்படிகளுக்கு இது சொல்லுகிறது, பிளஸட் ஆர் தோஸ் ஹூ வாஷ் தேர் ரோப்ஸ் என்று சொல்லி இருக்கிறது. அதாவது தங்கள் அங்கிகளை தோய்த்து வெளுத்தவர்கள் எப்படிப்பட்டவர்களா, பாக்கியவான்களா. ஒரு அலையா சொல்லுவீங்களா, ஜீவ விருட்சத்தை மேலே பங்குள்ளவளாவதுக்கு. அந்த புதிய எருசலேம், புதிய நகரம், புதிய வானம், புதிய பூமி, இதுதான் கிறிஸ்தவருடைய நம்முடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இல்லையா. ஒரு அலையா சொல்லுவோமா, இந்த பழைய பூமி, பழைய வானம், பழைய வாழ்க்கை, இதெல்லாம் ஒரு நாள் என்ன செய்யிடுங்க, ஒளிந்து போகும். அதில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்முடைய எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, ஒரு புதிய வானம், ஒரு புதிய பூமி, ஒரு புதிய எரிசலை, ஒரு புதிய வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு நகரத்தை நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். இந்த பகுதி சொல்லுகிறது, அந்த நகரத்தில் போவதற்கு, அந்த ஜீவ விருட்சத்தினுடைய கனியில் பங்கடைவதற்கு தங்களுடைய அங்கிகளை தோய்த்தவர்கள் பாக்கியவான்கள், தங்கள் அங்கிகளை வெளுத்தவர்கள் பாக்கியவான்கள் பார்க்குறோம். தங்களுடைய அங்கிகளை வெளுக்காதவர்கள் இந்த நகரத்தில் என்ன செய்ய முடியாதா, பங்கெடுக்க முடியாதா. இந்த நகரத்தில் நம்ம பங்கெடுக்கணும்னா இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது, நம்முடைய அங்கிகளை நாம் என்ன செய்ய வேண்டுமா, தோய்த்து வெளுக்க வேண்டும் என சொல்லி இந்த இடத்தான் சொல்லுகிறது. பாருங்கள், இந்த காட்சியை நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலன் யோவான் எதிர்காலத்துக்கு பிரயாணம் செய்கிறார். அப்போஸ்தலன் யோவான் தன்னுடைய இடத்தை, இந்த காட்சியை கொஞ்சம் உங்களுடைய மனதுக்குள்ளே கற்பனை பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த நாட்கள் கூட சில சயின்டிஃபிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுகிறது, விர்ச்சுவல் ரியாலிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு எஃபர்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த உலகத்தில் எதிர்காலத்தில் கற்பனை பண்ணுகிற போல சில காட்சிகளை நமக்கு கொண்டு வரக்கூடிய சயின்டிஃபிக் எஃபர்ட் கூட வருகிறது. மக்கள் அந்த அளவுக்கு இன்றைக்கி கற்பனை நினச்சிக்கிறாங்க, பண்ணுறாங்க. அப்போ இந்த காரியத்தை நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். அப்போஸ்தலன் யோவான் எதிர்காலத்துக்கு ட்ராவல் பண்ணுறாரு. எதிர்காலத்துக்கு ட்ராவல் பண்ணி எங்கே போய் நிற்கிறார் தெரியுமா, தரிசனத்தில் எங்கே போய் நிற்கிறாரு, பரலோகத்தில் போய் நிற்கிறாரு. பரலோகத்தில் போய் கடைசி நாட்களில் இருக்கக்கூடிய காட்சிகளை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார்.
அந்த காட்சியில தான் ஒரு திரள் கூட்ட மக்கள் பரலோகத்துல வெள்ளை அங்கிகளை தரித்து நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கும்போது இவன் ஆச்சரியத்தினால பிரமை கொள்ளுகிறான். இவர்களை குறித்து யாருன்னு சொல்லி கேட்கணும். பரலோகத்துல ஒரு சத்தம் சொல்லுகிற இவங்க யாரு, இவங்களுடைய பாஸ்ட் என்ன, பரலோகத்துல எதிர்காலத்துல இவங்க எப்படி இருக்கிறாங்க, ஆனால் இவங்களுடைய கடந்த காலம் என்னன்னு சொல்லி இவங்களுடைய கடந்த காலத்தை திரும்பி பார்க்கும் போது சொல்லப்படுது. இவங்க கடந்த காலம், அதாவது இந்த திரள் கூட்ட மக்கள் இப்பொழுது அவ யோவான் பார்க்கும்போது பரலோகத்துல இருக்காங்க, ஆனா இவங்க கடந்த காலத்துல எங்க இருந்தாங்கன்னா இவங்க பூமியிலே வாழ்ந்தாங்க. இந்த பூமியில வாழ்ந்தாங்க. பூமியில வாழ்ந்த போது இவங்க செஞ்ச காரியம் என்னன்னு சொன்னும்போது தங்களுடைய அங்கிகளை என்ன செய்தார்களா, தோய்த்து வெளுத்தார்கள். இந்த காரியத்தை செய்தபடினால்தான் இப்ப அழகானவர்களா எங்க போய் நிற்கிறாங்க, ஆட்டுக்குட்டியானுடைய சமூகத்துல போய் நிற்கிறாங்க. ஒரு அலலியா சொல்லுவோமா, இது வேற யாரும் இல்ல, அந்த கூட்டத்தின் ஒரு பகுதியும் நம்ம. நம்ம அந்த இடத்துல போய் நிக்கணும்னா இன்றைக்கு இந்த பூமியில நம்ம இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா, நம்ம அங்கிகளை தோய்த்து வெளுக்கணும். யாரெல்லாம் தங்களுடைய அங்கிகளை தோய்த்து வெளுத்தார்களோ இவர்கள் எங்க போய் நிற்பாங்களா, ஆட்டுக்குட்டியானுடைய சமூகத்துல போய் நிற்பாங்க. எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் இல்லையா. ஒரு அலலியா சொல்லுமா, ஆட்டுக்குட்டியானுடைய சமூகம் சும்மா போய் நிக்கல. அந்த கடந்த வாரத்தை பார்த்தோம், இவங்க ஒரு பெரிய ஒரு பண்டிகை கொண்டாட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. ஒரு கூடார பண்டிகையில பண்டிகை கொண்டாட்டத்தில் நினைச்சாங்க, ஈடுபட்டுறாங்க. இந்த இடத்துல பண்டிகை கொண்டாட்டத்தில் நினைச்சாங்க நிக்கணும்னா வேதம் சொல்ல இவங்களுடைய கடந்த காலம் என்ன, இவங்க பூமியில இருக்கும்போது என்ன செஞ்சாங்கிறது சொல்லும் போது இவங்க செஞ்ச ஒரு மிகப்பெரிய காரியம், தங்கள் அங்கிகளை தோய்த்து என்ன செய்தார்கள், வெளுத்தார்கள் என்று சொல்லி என்ன செய்யப்படுகிறது சொல்லியிருக்கிறது. தங்கள் அங்கிகளை தோய்த்து வெளுத்தார்கள், தங்கள் அங்கிகளை தோய்த்து வெளுத்தார்கள் சொன்னா என்ன என்கிறதை இந்த இடத்துல நம்ம தொடர்ந்து என்ன செய்ய போறோம்னா கவனிக்க போகிறோம். பாருங்கள், இந்த இடத்துல அங்கிகள் என்று சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையே சொல்லியிருக்கிறது. நம்மை பார்த்தீங்க, நம்மை பத்தி சொல்லுங்க, பூமியில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள், பூமியில வாழ்ந்த பரிசுத்தவான்கள், இந்த பூமியில் இருக்கும்போது நம்முடைய யாருடைய அங்கிகளுமே சுத்தமான அங்கிகள் என்ன இல்லை, இல்லை. நம்முடைய யாருடைய வாழ்க்கையும் சுத்தமான அங்கிகள் இல்லை. வேதம் சொல்லும்போது அழுக்கான அங்கி அல்லது அழுக்கான வஸ்திரம், அழுக்கான ஆடை என்பது பாவத்தின் அடையாளம் என்று சொல்லி வேதம் என்ன செய்கிறது சொல்லுகிறது. வாசிக்கிறோம் சகரியாவின் புஸ்தகம் 3:3-4 வசனங்களை நாம் வாசிக்கும் போது வாசிங்கள். யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க அக்கிரமத்தை உன்னிடத்தில் நீங்க பண்ணினேன், உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் சொல்றேன். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் இந்த சகரியா தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். அந்த நாட்டுடைய பிரதான ஆசாரியன் தூதனுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறான். எப்படிப்பட்டவனா நின்று கொண்டிருக்கிறானா? எப்படிப்பட்டவனா நின்று கொண்டிருக்கிறானா? அழுக்கு வஸ்திரம் தரித்தவனா நின்று கொண்டிருக்கிறான். நம்ம சாதாரணமாய் பாத்தீங்கன்னா ஒரு ஆலயத்துக்கு வரோம், எல்லாரும் நம்ம அப்படி வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்ப்போம் இல்லையா, இங்கேயாவ
நினைச்சிட்டா நமக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? மிகப்பெரிய வெட்கமா இருக்கும் இல்லையா? நம்முடைய ஆடையிலே அழுக்கு இருந்தாலே வெட்கமா இருக்கும். இந்த இடத்துல இந்த யோசுவா எங்கக்கூடிய பிரதான ஆசாரியன் தூதனுக்கு முன்னா நின்று கொண்டிருக்கிறான். அழுக்கு வஸ்திரம் தரித்தவனை நின்று கொண்டிருக்கிறான். அந்த அழுக்கு என்பது நம்ம சாதாரண ஆடையில் இருக்கக்கூடிய அழுக்கு அல்ல, அவனுடைய வாழ்க்கையின் பாவம், அவனுடைய வாழ்க்கையின் அக்கிரமம், அல்லது அந்த தேசத்தினுடைய அக்கிரமத்தை அது என்ன செய்கிறது? காண்பிக்கிறது. வேதம் எப்போதுமே நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காட்சி என்னன்னா, அழுக்கு வஸ்திரம் என்பது எதை குறிக்கிறது? பாவத்தை என்ன செய்கிறதுங்க? குறிக்கக்கூடியதா இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 64வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். வாசியுங்கள். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகள் போல இருக்கிறது. இந்த இடத்துல அழகாய் நம்ம வாசிக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் எப்படி இருக்கிறதா? அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. All our righteous deeds are like a polluted garments சொல்லி நம்ம ஆங்கிலத்துல வாசிக்கிறோம். நம்முடைய நீதிகள் எல்லாம் எப்படி இருக்கிறதா? அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. நம்ம சொல்லணும் சொல்லிப்போம், நம்ம நிறைய நீதி செஞ்சோம், நம்ம நல்லது செஞ்சோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்முடைய, நான் சொல்லுவேன், நம்முடைய மிகச்சிறந்த நன்மை கூட எப்படி இருக்கிறதா? அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. நான் எப்படி சொல்லுவேன், நம்ம ரொம்ப பரிசுத்தவான்கள், நீதி உள்ளவனு நம்ம சொல்லலாம். ஆனால் தேவ சமூகத்தில் இந்த லென்ஸை வச்சு அப்படியெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி தெரியும்னா நான் யோசிப்பேன். இந்த எறும்பு சில கூட்டம் வந்து நம்முடைய துணிகள் ஏறி அரிச்சா எப்படி இருக்கும்? அல்ல, நம்முடைய உடையை கரையான் அரிச்ச உடையை எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும்? அங்கங்க ஓட்டை ஓட்டையா தெரியும் இல்லையா? நம்முடைய நீதி, மிகச்சிறந்த நீதிகள் கூட ஆண்டவருடைய முகத்துக்கு முன்னாடி வெளிச்சு வச்சா எப்படி தெரியும் தெரியுமா?
கரையா அரிச்ச ஒரு ட்ரெஸ் போல தான் என்ன செய்யும் இருக்கு, அங்கங்க ஓட்டையா என்ன செய்யும் தெரியும். நம்முடைய நீதிகள் எல்லாம் இப்படித்தான் என்ன செய்யறது இன்னும் சொல்ல போனால் நல்லா கவனிங்க. அப்ப நம்ம இந்த பூமியில இருக்கும்போது எல்லாருமே இந்த திரள் கூட்ட மக்கள் பரலோகத்தில் இருக்கும் போது என்ன செய்யணும், வெள்ளை அங்கே உடுத்தி இருக்காங்க. ஆனா இவங்களுடைய பாஸ்ட் என்ன, இவங்களுடைய கடந்த காலம் என்னன்னு சொல்லும் போது ஆரம்பத்துல பார்க்கும்போது இவங்க எல்லாரும் இவங்களுடைய வஸ்திரங்கள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருந்தது. பிறகு எப்படி இவங்க வெள்ளையா மாறினாங்க, எப்படி வெள்ளையா மாறினாங்க, நம்ம எல்லாரும் அழுக்கானவர்கள், ஆனா எப்படி வெள்ளையாய் மாறினார்கள் சொன்னா, இவருடைய அங்கிகள் எப்படியாய் வெள்ளையாய் மாறுச்சுடா, இந்த இடத்துல சொல்லிருக்கிறது இவர்கள் தங்களுடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள் சொல்லி என்ன செய்கிறது இந்த பகுதி நமக்கு சொல்லக்கூடியதா இருக்கிறது. ஒரு அலலியா சொல்லுவோமா, நம்ம எல்லாருமே அழுக்கானவர்கள், நம்முடைய நீதிகள் எல்லாம் கந்தையானவைகள், நம்ம எல்லாருமே பாவத்திற்கு கீழானவர்கள் சொல்லி வேதம் அழகா என்ன செய்கிறது சொல்லுகிறது. அநேக நேரங்களில் திருச்சபையை மதிப்பீடு செய்கிற இவாலுவேட் பண்ணுகிறவங்க திருச்சபையை பற்றி எப்படியாக சொல்லுவார்கள் நினைப்பார்கள், திருச்சபை எப்போதுமே எதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கு, பாவத்தை பற்றி, பாவத்தை பற்றி தான் திருச்சபை அதிகமாக என்ன செய்ய சொல்லியிருக்கு, திருச்சபை இதுதான் பேசும். ஏன் திருச்சபை பாவத்தை பற்றியும் பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்படுவதை பற்றியும் ஏன் திருச்சபை ரொம்ப ஆத்திரமாய் அவசரமாய் பேசுகிறது என்று சொன்னால், வேதம் அதை அதிகமாய் பேசுகிறது. வேதத்தில் நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதம் மக்கள் அதிகமாய் பேசக்கூடியது பாவத்திலிருந்தும், பாவத்தை குறித்தும், பாவத்திலிருந்து ரட்சிப்பை குறித்தும் வேதம் பேசுவதனால தான் திருச்சபை எப்பவுமே பாவத்தை குறித்து என்ன செய்கிறது பேசுறது கடமைப்பட்டிருக்கிறது. ஒரு அலலியா சொல்லுவீங்களா, எல்லாம் கரங்களை திரு அலலியா சொல்லுவோமே. பாருங்களேன் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லிக்க, ஒரு திரள் கூட்ட மக்கள் வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிறார்கள், ஆனால் இவருடைய கடந்த காலத்தை பார்க்கும்போது இவங்களுடைய அங்கிகள் அழுக்கானவைகள் தான். ஆனாலும் கூட இவங்க பூமியில் வாழ்ந்த காலத்தில் இந்த அழுக்கான வஸ்திரத்தை, இந்த அழுக்கான ஆடை என்ன செய்தார்கள், தோய்த்தார்கள், கழுவினார்கள் சொல்லி என்ன செய்கிறது சொல்லுக்கு. எப்படி கழுவினார்கள், எப்படி கழுவினார்கள், எப்படி நம்முடைய பாவமுள்ள வாழ்க்கையை கழுவ முடியும், நம்ம எல்லாரும் அழுக்கானவர்கள், நம்முடைய அழுக்கை எப்படி கழுவ முடியும் சொன்னால், வேதம் அதுக்கு நமக்கு அழகான முறை என்ன செய்யறது சொல்லியிருக்கு. இந்த இடத்துல கழுவினார்கள், தங்களுடைய வஸ்திரத்தை தோய்த்தார்கள் சொல்லிக்கிற இடத்துல வரும்போது இதுல அநேகமாய் பாவம் கழுவப்படுதலை பற்றிய காட்சியை வருகிறது. இன்னும் சொல்ல போனால் பழைய ஏற்பாட்டு நமக்கு சொல்லக்கூடிய அந்த வசனங்கள் எல்லாம் நம்முடைய மனக்கண்களுக்கு இது நிறுத்தக்கூடியதாக இருக்கிறது. வேதத்தில் நாம் வாசிக்கும் போது லேவியராகும் அபிஷேகம் 17:11 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். வாசிக்கிறோம், பலிபீடத்திலே பாவ நிவர்த்தி உண்டாக்குவது என்ன, நம்முடைய ஆத்மா அழுக்கான வஸ்திரம் போல, நம்முடைய வாழ்க்கை அழுக்கான வஸ்திரம் போல பாவத்தினால கரைபடிந்து இருக்கிறது. இந்த கரையை வேற எந்த விதங்களும் மாற்ற முடியாது. ஆனால் வேதம் இந்த கரையை மாற்றுவதற்கு, இந்த அழுக்கான கரையை மாற்றி வெண்மையாய் மாற்றுவதற்கு ஆரம்பத்திலிருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பல ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்கு. அதுக்கு முதல் அடிப்படை படி என்னன்னு சொன்னா, ரத்தம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, பாவம் மாறாது. பாவத்தை கழுவக்கூடிய ஒரே ஒரு காரியம் உண்டு என்ன சொன்னால் அது எதுவா, ரத்தம். அதான் இந்த இடத்துல சொல்லுங்க எபிரேயர் 9:22 வாசிக்கும் போது வாசிக்கிறோம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன உண்டாகாதான், பாவ மன்னிப்பு உண்டாகாது என சொல்லி என்ன செய்கிறோம் வாசிக்கிறோம். ஆகவே இவங்க தங்கள் அங்கிகளை வெளுத்தவர்கள் சொல்லும் போது எப்படி வெளுத்தார்களாம், ரத்தத்தினாலே நச்சுதாங்களாம் வெளுத்தார்களாம், ரத்தத்தினாலே வெளுத்தார்கள். அந்த ரத்தம் என்ன ரத்தமா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அதெல்லாம் இந்த பகுதியில் சொல்லுது, ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினாலே தங்களை என்ன செய்தாங்களாம், தோய்த்து வெளுத்தார்கள், ரத்தத்தினாலே என்ன செய்தார்களாம், தோய்த்தார்கள், ரத்தத்தினாலே தங்களை வெளுத்தார்கள். இந்த இடத்தை வாசிக்கிறோம், தே வாஷ் தேர் ரோப்ஸ் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். வாஷ் இன்னைக்கு கழுவுறது, கழுவுறன்னு சொல்லும்போது துணியில பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும் இல்லையா, ரின் சோப்பை பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் பெரிய அழுக்கா சேத்துல புரண்டு வர்றான். இந்த ரின் சோப்புடைய ஒரு டிராப்பை ஊற்றினோடனே அது அவ்வளவு பிரைட்டாக நினைச்சிக்கிறது மாறுகிறது. இப்படி பண்ணி உங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் அவ்வளோ ரொம்ப வெண்மையாக எத்தனை பேருக்கு மாறி இருக்கு, மாறினதே இல்லை இல்லையா, மாறினதே இல்லை. அப்போ என்ன பண்ணுறீங்க, டிடர்ஜென்ட்ஸ் நமக்கு தேவை. அந்த டிடர்ஜென்ட்ஸ் பவுடரை நம்ம யூஸ் பண்ணும்போது வேறையும் அந்த 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 கழுவுற வேலையில் என்னெல்லாம் இன்வால்வ் ஆகும் சொல்லுங்க, கழுவுகிறது கழுவுற என்னெல்லாம் இன்வால்வ் ஆகும், டிடர்ஜென்ட்டோட சோப் பவுடரோட வேறு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம், அதை அடிக்கணும், அதை துவைக்கணும், சிலதை சிலதை மிதிக்கணும், சிலதை போட்டு உருட்டணும், சிலதை போட்டு மிஷினில் ஒரு ஒரு டைம் இல்லை ஒரு 10 முறை என்ன செய்யணும், ஸ்பின் பண்ணணும், சுத்தணும் இல்லையா. இப்படியெல்லாம் பண்ணாதான் அழுக்கு என்ன செய்யும், சாதாரண அழுக்க மாத்துறதுக்கே இவ்வளோ வேலை இருக்குன்னா
நம்ம ஆத்துமாவில் இருக்க அந்த பெரிய கரையை மாத்துறதுக்கு எவ்வளவு கழுவணும்னு யோசிச்சு பாருங்க. கழுவக்கூடிய ஒரே ஒரு மீன்ஸ் என்னன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். அப்ப இந்த கழுவக்கூடிய இடத்துல என்னென்ன இன்வால்வ் ஆகுதுன்னா அடிக்கிறது, துவைக்கிறது, மிதிக்கிறது, உருட்டுறது, எல்லாமே இதுக்குள்ள என்ன செய்கிறது இன்வால்வ் ஆகுறது. இதெல்லாம் செஞ்சு வரும்போது ட்ரெஸ் எப்படி ஆகுறதுங்க, எப்படி ஆகுது, ஒயிட்டா மாறு. பாருங்க இந்த இடத்துல சொல்லுகிறது இந்த பெருங்கூட்ட மக்களுடைய அவங்க நிறைய காரியங்களை செஞ்சாலும் அவங்கள பத்தி சொல்லக்கூடிய ரெண்டே ரெண்டு விஷயம் பரலோகத்துல இவங்க இவ்வளவு வெண்மையாய் மாறி ஆண்டவருடைய சமூகத்தை நிற்கிறாங்களே இதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லும்போது அப்போஸ்தலன் அந்த பதிலை பரலோகத்தை ரெண்டே ரெண்டு காரியங்களை ஃபோக்கஸ் ஒன்று இவங்க உபத்திரவங்களை தாண்டி வந்தவங்க, இன்னொரு காரியத்தை சொல்லும்போது தங்களுடைய வஸ்திரங்களை ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவங்க. இவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பூமியில் செஞ்ச மிகப்பெரிய வேலைன்னா தங்களை இணைச்சிதார்கள், கழுவிக்கொண்டே இருந்தார்கள், தங்களை கழுவிக்கொண்டே இருந்தார்கள், தங்களை சுத்திகரித்து கொண்டே இருந்தார்கள், தங்களை சுத்திகரித்து சுத்திகரித்து கொண்டிருந்தது. இப்போ கடைசி அவங்க வாழ்க்கை முடிஞ்ச பரலோகத்தில் வந்து நிற்கும் போது எப்படி நிற்கிறாங்க, வெண்மையாக நிற்கிறாங்க. எத்தனை பேர் இப்படி வெண்மையாக நிற்கணும்னு ஆசை, ஒரு அலலியா சொல்லுவீங்களா, வெண்மையாக நிற்கிறாங்க. பரலோகமே ஆச்சரியப்படுகிறது. இவங்க எங்கேருந்து வந்தாங்க, பூமியில் வந்த கூட்டம் இவ்வளோ வெண்மையாக நிற்கிறாங்களே, பூமியில் இவ்வளோ பெரிய பரிசுத்தவான்கள் இருந்தாங்களா, பரலோகமே ஆச்சரியப்படுகிறது. யோவானே ஆச்சரியப்படுது, அந்த ஒரு ஆச்சரியப்படக்கூட ஒரு கூட்டமாக இருப்பதுக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கி ஒரு கூட்டமாக இந்த இடத்துல என்ன செய்யிருக்கீங்க, கூடி வந்திருக்கிறீங்க. பாருங்கள் இவங்க தங்களை தோய்த்து வெளுத்தார்கள், தங்களை கழுவினார்கள், தங்களை பார்த்தீங்கன்னா துவைத்தார்கள். இந்த காரியம் செஞ்ச இவங்க தான் அவங்க அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. வேதம் சொல்லுங்கள் நம்மை கழுவ வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 51வது சங்கீதம் 7வது வசனத்தில் சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான், தன்னை வாசியுங்கள், என்னை ஈசோப்பினால் என்னை கழுவி அழுத்தும் போது அழுத்தக்கூடிய இந்த நேரத்துல ஆண்டவருடைய சமூகத்தை சொல்ல, ஆண்டவரே என்னை கழுவும், ஆண்டவரே என்னை ஈசோப்பினால் கழுவும். அந்த ஒரு குஷ்டரோகியை எப்படி ரத்தம் தெளித்து அந்த ஈசோப்பு தொண்டில வச்சு ரத்தம் தெளித்து சுத்திகம் பண்ணவங்களோ ஆண்டவரே அதே போல என்னுடைய பாவங்கள் ஒரு குஷ்டரோகம் போல இருக்கிறது ஆண்டவரே என்னை கழுவும் என்று சொல்லி ஆண்டவுடைய சமூகத்தில் என்ன செய்கிறான், ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள் தன்னுடைய பாவம் தன்னை அழுத்தக்கூடிய வேலையில், பாவத்தை அவன் உணரக்கூடிய விதத்தில், பாருங்க இந்த இடத்துல ஆண்டோட சமூகத்தில் ஆண்டவரே என்னை கழுவும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவுடைய கரத்தில் கழுவக்கூடிய அந்த ப்ராசஸில் யார் இருந்தார், தாவி இருந்தார், கர்த்தர் அவரை கழுவினார் இல்லையா. ஒரு அலலியா சொல்லுவோமா. அதே போல் நம்ம இந்த பூமியிலே தேவனுடைய பிள்ளைகளை வாழ்ந்து கொண்டு இருக்கோம், நம்ம பாவங்களை உணரக்கூடிய நேரங்களில் நம்ம தவறு செய்தோமேங்கிற உணர்ற நேரத்தில் ஆண்டவுடைய சமூகத்தை நம்ம அதிகமாக என்ன செய்ய வேண்டும், கதற வேண்டும், ஆண்டவரே என்னை கழுவும், ஆண்டவரே என்னை சுத்திகரியும், ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவுடைய சமூகத்தை கழுவ வேண்டாம். கழுவும் போது ஆண்டவர் நம்மை உறைந்த மழையை பார்க்கலாம், வெண்மையாய் நம்ம என்ன செய்கிறார், மாற்றுகிறார். அநேக நேரங்கள் செல்லங்களே நமத்துல பாவம் நம்ம தவறு செய்தோம் என்பதை நம்ம தெரியாம இருப்போம், நமக்கு நம்ம பொறுத்தவரை நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணி பார்ப்போம், எந்த ஒரு தவறும் இல்லை. அப்போ பவுல் சொல்றாரு, என்னை நான் கணக்கிடும் போது இடத்துல எந்த ஒரு குற்றமுமே நான் அறியேன், ஆனாலும் நான் நீதிமான் அல்ல என்று சொல்லி ஒரு இடத்துல சொல்லுவார். நம்மை நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உண்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உத்தமமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மற்ற மக்கள் செய்யக்கூடிய அநேக காரியங்களை நம்ம ஆண்டவருக்கு பயந்து விளக்குகிறோம். இப்படி இருந்தாலும் கூட நம்ம என்ன செய்ய வேண்டும், கழுவ வேண்டும். ஒரு அலலியா சொல்லுவீங்களா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 26வது சங்கீதம் 7வது வசனத்துல சொல்லும் போது சொல்லுகிறார் பாருங்கள் வாசிங்கள், 26வது சங்கீதம் 7வது வசனம், நான் குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவி தங்கள் பாவங்கள் இருக்கும் போது கழுவுனது மட்டுமல்ல, குற்றம் இல்லாமையிலும் என்ன செய்யறாங்க, கழுவுறாங்க. நம்ம எப்பவுமே நம்ம என்ன செய்ய வேண்டுமா, கழுவிக்கொண்டே என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஒரு அலலியா சொல்லுவீங்களா, நம்ம எப்பவுமே நம்மை கழுவணும். ஒரு பரிசுத்தவான்கள் வெண்மையாக்கப்படுகிறேன்னா எப்பவுமே அவங்க கழுவணும். இப்போ நான் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கிறேன், இது எந்த ஒரு அழுக்கும் படலை, வீட்டுக்கு போயிட்டு என் வீட்டில் போய் பார்க்குறேன், எந்த ஒரு அழுக்குமே ஸ்பாட் எதுவும் இல்லை, அதுனா நாளைக்கு அடுத்த வார்த்தை இதே இப்படியே போட்டுட்டு வந்தா நல்லா இருக்கு அதுலே, அழுக்கு இல்லாமல் இருந்தாலும் இதை என்ன செய்ய வேண்டியிருக்கிறதுங்க, கழுவ வேண்டியிருக்கு. அதே போல தான் இந்த பூமியில் இவங்க எப்படி வெண்மையாய் மாற்றினாங்கன்னா, அழுக்கு இருக்கும்போது மட்டுமல்ல அழுக்கு இல்லாமலும் என்ன செய்தாங்களா, இவங்க கழுவினவர்கள். அழுக்கு இல்லாமலும் நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம கழுவ வேண்டும். நம்முடைய தவறுகள் நம்ம செய்யவில்லைன்னு சொல்லி உணரக்கூடிய நேரங்களில் கூட நம்ம என்ன செய்ய வேண்டும், கழுவுவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். யோபுவை குறித்து வாசிக்கிறோம், யோபு தன்னுடைய பிள்ளைகள் அந்த விருந்து முடிகிறது போது எப்படி யோசித்தானா, என் பிள்ளைகள் ஒருவேளை என்ன செய்திருக்கலாம், பாவம் செய்திருக்கலாம், ஒருவேளை தேவனை என்ன செய்திருக்கலாம், தூஷித்திருக்கலாம் சொல்லி தன்னுடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்ய பலி செலுத்தி அவங்களை சுத்திகரிப்பான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோபுக்கு தெரியல, யாரும் அவனுக்கு வந்து சொல்ல உன் பிள்ளைங்க எந்தெந்த தவறு செய்திருக்காங்க தெரியுமா சொல்லி ஒரு நாள் யோபுட்ட வந்து சொல்லலை.
அல்லது யோபு தான் பார்க்கும் போதும் பிள்ளைக்கு எந்த தவறு செய்தது போலையும் அவன் என்ன செய்யல பார்க்கலை. ஆனாலும் கூட யோபு என்ன செய்கிறான்னா தன் பிள்ளைகளுக்காய் பலி செலுத்திருக்கான். ஒருவேளை என் பிள்ளைகள் என்ன செய்திருக்கலாம், பாவம் செய்திருக்கலாம். இதுதாங்க குற்றம் இல்லாமையிலே என்ன செய்கிறது, கைகளை கழுவுகிறது. குற்றம் இல்லாமையிலே கைகளை கழுவுகிறது. சங்கீதக்காரர் 139 சங்கீதம் கடைசி வசனத்தை சொல்லுகிறார், ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் என்ன செய்யும், என்னை நடத்தும். நமக்கு குற்றம் தெரியவில்லை, ஆனாலும் ஆண்டவரை சோதித்து பார்ப்பதற்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். ஆண்டவரே நான் தெரியாமல் கூட என்ன செய்திருக்கலாம், தவறு செய்திருக்கலாம். நான் நல்லதுன்னு சொல்லி நினைக்கலாம், ஆனால் அது உம்முடைய பார்வைக்கு தவறாக இருந்திருக்கலாம். நம்ம தெரியாத காரியங்களை கூட அலசி ஆராய்வதற்கு ஆண்டவருடைய கையில ஒப்பு கொடுக்கிறதுலாம் இந்த கழுவுதல். ஒரு அலலியா சொல்லுவோமா, இப்படி கழுவுற பரிசுத்தவான்கள் வெண்மையாவாங்களா கருப்பாவாங்க சொல்லுங்களேன். இந்த திரள் கூட்ட மக்கள் இப்படிதான் தங்களை கழுவுனாங்க, இப்படிதான் தங்களை என்ன செய்தாங்க கழுவுனாங்க, இப்படிதான் தங்களை கழுவுனதுனால ஆண்டவருடைய சமூகத்தை சுத்தமுள்ளவர்களா என்ன செய்யறாங்க நிற்கிறாங்க. கழுவணும், நம்மளை குற்றம் இல்லாம இருந்தா கூட என்ன செய்யணும், கழுவணும். நம்ம கழுவி நம்முடைய மனசாட்சி எப்படி இருக்கணும்னா, ஒரு குற்றமற்ற மனசாட்சியாய், ஒரு வெண்மையான மனசாட்சியாய் நம்முடைய மனசாட்சி என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஒரு நாள் நான் கடையில் போய் பல பொருட்களை வாங்கினேன். பல பொருட்களை வாங்கி வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் ஒரு பொருள், ஒரு 350 ரூபாய்க்குள்ள பொருளை நான் ரிட்டர்ன் பண்ணிட்டு 800 ரூபா பொருளை நான் வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வந்து இருக்கும்போது தான் அவங்க அந்த அதுக்கான அந்த 350 ரூபா மைனஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற காசை அவங்க எடுத்துருக்கணும். ஆனால் பில்லை வீட்டில் வந்து பார்க்குறேன், 350க்கு பதிலாக 450 ரூபா அங்கே நினைச்சிருக்கேன், மைனஸ் பண்ணியிருக்கேன். அப்போ 100 ரூபா எக்ஸ்ட்ரா எனக்கு கொடுத்ததுக்கு போல அந்த பில்லை பார்க்குறேன். இப்போ யோசிக்கிறேன், இந்த 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா எனக்கு இதை கண்டுபிடிங்க, நான் கண்டுபிடிக்காட்டால் நினைல பிரச்சனை இல்லை. இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன், 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கடைக்காரன் எனக்கு நினைச்சிருக்கான் கொடுத்துருக்குறான். இப்போ என்ன செய்வது, 100 ரூபாவை அவனுக்கு திருப்பி கொடுப்பதா இல்லை நம்ம கணக்கில் என்ன செய்வதா வைக்கதா? நம்ம கணக்கில் வைக்கலாம்னு சொல்லி மனதனுடைய ஒரு பக்கத்தில் ஒரு வக்கீல் சொல்கிறாரு, அவன் கணக்கில் வச்சுக்கேன் சொன்னால் அது அவனுடைய லாபமாக இருக்கலாம், அது அந்த 100 ரூபாய் இருக்குது அவனுடைய மார்ஜினில் கழியக்கூடிய விஷயமா இருக்கும், அவன் பக்கத்தில் என்ன செய்யலாம் வச்சுருக்கலான்னா. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு வக்கீல் சொல்கிறாரு, அந்த வக்கீல் இப்படி சொல்கிறாரு, ஒருவேளை 100 ரூபா உங்கள்கிட்ட இந்த எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தா என்ன பண்ணியிருப்ப, 100 ரூபா உங்கள்கிட்ட குறைச்சி வாங்கினதுனால நீ வச்சுக்கலான்னு யோசிக்கிற, எக்ஸ்ட்ரா 100 ரூபா உங்கள்கிட்ட இது வாங்கியிருந்தா என்ன பண்ணியிருப்போம் விட மாட்டோம் இல்லையா. சின்ன ஒரு 10 ரூபான்னு சொன்னால் விட்டுடலாம், 100 ரூபான்னு என்ன செய்ய முடியாது, விட முடியாது. ஸோ அப்போ உனக்கு தர வேண்டியிருந்தால் வாங்கிக்கிடுவேன், அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருந்தா அட்ஜஸ்ட் பண்ணலான்னு என்ன யோசிக்கிறேன். இப்படின்னு பார்த்தீங்க நடுவில் இருக்கிற நீதிபதி என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. இப்போ நான் யோசித்தேன், இல்லை இந்த 100 ரூபா கண்டிப்பாக என்ன செய்யணும், கொண்டு கொடுக்கணும். சிலங்களில் ஒரு டிஃபிகல்ட்டி, அவனுக்கு திரும்ப எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும், இதெல்லாம் சொல்லணும், கடை ரொம்ப கூட்டமாக இருக்கும், இந்த காரியத்தை எப்படி செய்யலாம்னு சொல்லி யோசித்தேன். ஆனாலும் கூட உள்ளே இருக்கிற ஜட்ஜ் சொல்லிட்டாரு, கொடுக்க வேண்டியதுதான். சரி உடனே என்ன ஆனாலும் சரி இதை கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்போ கொடுக்கும்போது என்னுடைய தீர்மானம் நல்லவன் சொல்லணும், நீதிமான்னு சொல்லணும், இதெல்லாம் இல்லை, என்னுடைய மனசாட்சி என்ன செய்யணும், தெளிவாகணும். இதே ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் அதை கொடுத்தாச்சு, அதை முடிச்சாச்சு, அதுக்கு மேலே வேற இதில் ஒரு விஷயமே என்ன இல்லை. நல்லா கவனிங்க, நம்முடைய மனசாட்சி ஒரு தெளிவான மனசாட்சியாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். கவனிச்சு பாருங்க, அநேக நேரங்களில் நம்முடைய மனசாட்சிகள் என்ன செய்யப்படுதுதான், கழுவப்படுகிறது இல்லை. நம்முடைய மனசாட்சி ஒரு அநேக நேரங்களில் குற்ற மனசாட்சி உள்ளவர்களைப் போல என்ன செய்கிறது இருக்கிறது. நம்முடைய தவறுகளை நான் எப்படியாக நான் யோசிப்பேன், நமக்குள்ளே ஒரு கோர்ட்டு செயல்படுகிறது. ஒரு கோர்ட்டுக்கு போனீங்கன்னா, ஒரு கேஸுக்காக போகிறேன்னா எனக்கு ஆதரவான ஒரு வக்கீல் இருப்பார், எனக்கு எதிரான வக்கீல் இருப்பார், ரெண்டு பேருமே நியாயங்களை சொல்லுவாங்க. லாஸ்ட்டில் யார் கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட்டை கொடுப்பாரு, நீதிபதி ஜட்ஜ்மெண்ட்டை கொடுப்பாரு இல்லையா. இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஈவன் நமக்குள்ளாக என்ன செய்யப்படுகிறது செயல்படுகிறது. ஆனால் தேவனுடைய ஆவியானவர் தான் நமக்கு சரியானதை ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அநேகர் இதையும் கூட தட்டி மாற்றிவிட்டு தங்களுடைய வாழ்க்கை என்ன செய்ய வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கழுவுறது என்பது இப்படிப்பட்ட மனசாட்சியை சுத்தமாக என்ன செய்வதுங்க மாற்றக்கூடியது தான். ஒரு அலலியா சொல்லுமா, வேதம் சொல்லுகிறது நம்முடைய மனசாட்சியை கழுவக்கூடிய ஒரு குற்றமர கழுவக்கூடிய ஒரே ஒரு அம்சம் என்னன்னு சொல்லு. வேதம் சொல்லும்போது எபிரேயர்கள் நிருபம் 10:22 வாசிக்கும் போது வாசிங்கள், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவோம். இந்த பகுதியில் வாசிக்கிறோம், உங்களுடைய துர்மனசாட்சி என்ன செய்ய வேண்டுமா, கழுவப்பட்டிருக்க வேண்டுமா. நம்முடைய மனசாட்சி தெளிவா என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும், கழுவப்பட்டிருக்க வேண்டும் சொல்லி இந்த பகுதி நமக்கு என்ன செய்கிற சொல்லுகிறது. பாருங்கள், நம்முடைய மனசாட்சி சில நேரங்களில் ஒரு காரியத்துக்கு நம்ம நியாயம் சொல்லக்கூடிய பல காரியங்கள் இருந்தாலும்
நம்முடைய மனசாட்சியில் நம்முடைய ஆவி கரெக்டாக நீதி என்பதை சொல்லும். அநேகர் அநேகர்கள் இந்த நீதியை தட்டி மாற்றி விட்டுட்டு தங்களுடைய சுய நீதியில சார்ந்து கொள்ள, ஒரு பக்கத்தில் சில நீதி சொல்லும் இல்லையா, இந்த காரியங்களை சார்ந்து கொள்வார்கள். ஆனால் அழகாய் நிற்கக்கூடிய இந்த வெண்மையாய் மாற்றவர்கள் தங்களுடைய மனசாட்சியை கூட சுத்தமாக என்ன செய்வங்க, கழுவினாங்க. இவரே தான் சொல்லுகிறது, தங்களுடைய மனசாட்சி சுத்தமாக என்ன செய்ய வேண்டும், கழுவப்பட வேண்டும். ஒரு மனோதத்துவ நிபுணர், அதாவது சைக்காட்ரிஸ்ட்னு சொல்லலாம், அவர் ஒரு முறை டாக்டர் பில்லி கிராம் அவளோடு கூட பேசும்போது ஒரு காரியத்தை இப்படியாக ஒரு அறிக்கையை சொன்னாராம். அதாவது மன்னிப்பு என்பதை ஒவ்வொரு மனிதனும் சுதந்திரித்து கொள்ள முடியுமானால், இன்றைக்கு மனநோயாளிகள் மருத்துவமனையில் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, இந்த மனநோயாளிகள் மருத்துவமனையில் இருக்க 70% பேர் என்ன செய்ய முடியுமா, குணமடைய முடியுமா. இன்றைக்கு அநேகர் மனநிலைமை பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளும் சரி வீடுகளும் சரி இருக்கிறான். காரணம் என்னென்னா அவனுடைய குற்ற மனசாட்சி தான் காரணம் சொல்லி அந்த நிபுணர் அந்த டாக்டரோட என்ன செய்தாராம் சொன்னார்கள். பாருங்கள், இன்றைக்கு அநேகருடைய குற்ற மனசாட்சி தான் அநேக வியாதிகளையும் பிரச்சனைகளையும் நினைச்சு உருவாக்குறது. ஆனால் மனசாட்சி கழுவப்படும் போது அவனுடைய வாழ்க்கை எவ்வளோ ஒரு விடுதலை பெற்ற ஒரு வெண்மையான வாழ்க்கையை மாறும் இல்லையா. ஒரு அலலியா சொல்லுவீங்களா, யூதாஸ் காரியத்தை நான் எப்படியாக யோசிப்பேன், யூதாஸ் காரியத் இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு அவன் எத்தனை நியாயங்களை முன்னாடி வச்சிருக்கான் இல்லையா. ஏன் இயேசுவை காட்டி கொடுக்குறேன், அதுக்கு பாயிண்ட் ஒன் இது, பாயிண்ட் ஒன் டூ, பாயிண்ட் த்ரீ இது, இத்தனை காரியங்கள் இருப்பனால நான் இயேசுவை காட்டி கொடுக்கல தவறே இல்லை இல்லைன்னு அவனுடைய ஒரு பக்கம் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் மனசில் வச்சு அவன் இயேசுவை காட்டி கொடுத்துட்டான். காட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் யூதாஸை கொலை செய்தது யாரு, சனகிரின் சங்கம் யூதாஸை குற்றவாளி என்று தீர்த்ததா, அல்லது யூதர்கள் யாராவது அவனை தூக்கிலிட்டார்களா, அல்லது சீஷர்கள் யாராவது போய் நீ மடத்தனமாய் செஞ்சு அவரை யாராவது கடிஞ்சு கொண்டாங்களா, யாருமே அவனை செய்யல. ஆனால் அவனால் சில நாள் கூட வாழ என்ன செய்யல முடியல. அவனுக்கு பக்கத்தில் 1000 மீதிகள் இருந்தாலும் அவனுக்குள்ள இருந்த அந்த மனசாட்சி அவனை என்ன செய்ய விடலைங்க, விட்டு விட விடலை. உண்மைதானே, கவனிக்கிறீங்களா, ஒரு அலலியோ சொல்லுமா, நம்முடைய மனசாட்சி கழுவப்பட வேண்டும். நம்முடைய மனசாட்சி கழுவப்பட வேண்டும். பாபர் மசூதி 1992 இடிக்கப்பட்டது. அந்த பாபர் மசூதி இடிக்கப்படும் போது அந்த பாபர் மசூதியுடைய அந்த உயர்ந்த கோபுரத்தை முதல் முறையில் ஒரு லீடராக ஏறி தன்னுடைய கோடாரியெல்லாம் உடைச்சவர் பல்பீர் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன். அவன் தான் முதல் முறையாக ஏறி அந்த கோபுரத்தை உடைச்சிட்டாரான். அதுக்கு பின்னாடி தான் மற்றவங்க ஏறி உடைச்சாங்க. உடைச்சோடனே இவர் பெரிய ஒரு சாதனையாளர்னு சொல்லி எல்லாராலும் என்ன செய்யப்பட்டார், பாராட்டப்பட்டார். அந்த விஷயம் முடிச்சு அவர் ஊருக்கு போகும்போது அவர் ஒரு கதாநாயகன் போல எல்லாரும் அவரை ரொம்ப எல்லாரும் அவரை பெரிய ஒரு வீர சாகசம் செஞ்சு வந்தவங்க போல அவர் எல்லாரும் வரவேற்றாங்க. அந்த சந்தோஷத்தோடு அவன் வீட்டுக்கு போறான். வீட்டில் இருந்த காட்சி வித்தியாசமா இருக்கிறது. வீட்டில் இருந்த அவனுடைய யாருமே, அவனுடைய துணைவியாக இருக்கலாம், அவனுடைய பெற்றோராக இருக்கலாம், இவர் செய்த செய்கை என்ன செய்யலனா வரவேற்கவில்லை. இன்னும் வீட்டில் போனோடனே ஒரு அதிருப்தி காத்திருந்தது. இவங்களுடைய அதிருப்தியை பார்த்த இவனுக்குள் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் குற்ற மனசாட்சி அவனை வாட்ட ஆரம்பித்தது. நாம் செய்தது சரிதானோ என்று சொல்லி அவன் எண்ண ஆரம்பித்தான். அவன் செய்த தவறு என்பதை அவனுடைய மனசாட்சிக்குள் உறுத்த ஆரம்பித்ததுனாலே அவன் பின்னாட்களே அப்படியே முஸ்லீம் இதற்கு நான் எதையாவது ஒரு பிராயச்சித்தம் செய்ய வேண்டும், நான் எதையாவது ஒன்றை இதற்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனுடைய தன்னுடைய பெயரை முகமது அமீர் சொல்லி மாற்றி முஸ்லீம் மதத்திற்கு மாறி குரானை படிப்பிக்கக்கூடிய ஒரு ஸ்கூலை ஆரம்பித்து இதுவரைக்கும் 90 மசூதிகளை அவன் நினைச்சிருக்கிறானா கட்டி கொடுத்துருக்கிறான். பாருங்க, மனசாட்சி அநேக நேரங்களில் அநேகர் என்ன செய்வதில்லை, விடுவதே இல்லை. மனசாட்சியுடைய காரியத்தை பிராயச்சித்தம் செய்யணும், அதை எப்படியாவது அதை ஒயிட்டாக மாற்றணுங்கிறதுக்கு அநேகர் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காரியங்கள் எல்லாம் திருப்தியான காரியமே என்ன இல்லை. ஆனால் மனசாட்சியை தெளிவாய் சுத்திகரிக்கக்கூடிய ஒரே ஒரு இடத்தை வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது, அதுதான் எதுங்க, கல்வாரி அண்டை இல்லையா. ஒரு அலலியா சொல்லுமா, எல்லாம் கரங்களை வைத்து ஒரு அலலியா சொல்லுமா, இந்த ஒரு சன்றை சேர்ந்து படம், சிலுவை அண்டையில் வந்து நின்று நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். இந்த சண்டை பாடுவோமா, சிலுவை அண்டையில் வம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தே, எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் ஆனந்தம் பொங்கி பாடுவேன், எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன், சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன்,
எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுங்க, நம்முடைய மனசாட்சி சத்த கிரியைகளால் சுத்திகரிக்கப்பட வேண்டுமா? நம்முடைய எப்படிப்பட்ட மனசாட்சியும் நன்மையானவத்தில் தெளிவானவத்தில் இன்னும் சொல்ல போனால் பரலோகத்தில் பார்க்கறது அந்த வெண்மையான அளவிற்கு நம்மை சுத்திகரிப்பதற்கு ஒரே ஒரு எஃபர்ட்னா இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் மாத்திரமே. ஒரு அலலியா சொல்லுமா? எபிரேயர்கள் இந்த நிருபம் 9:14 வசனத்தை நாம் வாசிப்போம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நம்ம எவ்வளவு தவறு செஞ்சிருந்தாலும் சரி, நம்ம சிலங்க அந்த தவறுக்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன பிராயச்சித்தங்கள் நம்முடைய மனசாட்சியை தெளிவாக சுத்தம் பண்ணவே முடியாது. சில சில காரியங்களை செஞ்சாலும் அதுக்கு முழு பிராயச்சித்தம் நம்மளை செஞ்சு திருப்தி அடையவே நினைச்சு முடியாது. ஆனால் இந்த மனசாட்சியை தெளிவாய் சுத்தம் பண்ணக்கூடிய ஒரே ஒரு மீன்ஸ், ஒரே ஒரு காரியம் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். எவ்வளவு பெரிய பாவம் செய்தவளா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்திற்கு உள்ளாய் வந்துட்டு ஆண்டவரே என்னை கழுவும் என சொல்லி அந்த கிறிஸ்துவோட ரத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய வாழ்க்கை முழுவதுமாய் தெளிவா என செய்யப்படுதுங்க, கழுவப்படுகிறது. ஒரு அலலியா சொல்லுவீங்களா? இந்த ரத்தத்திற்கு ஒப்பு கொடுத்து கழுவப்பட வேண்டும், இந்த ரத்தத்திற்கு ஒப்பு கொடுத்து கழுவப்பட வேண்டும் சொல்லி வேதம் சொல்லுங்க. 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யுமா? சுத்திகரிக்கும் சொல்லி வாசிக்கிறோம். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் தெளிவாக்குறது. அப்போஸ்தலனே பவுல் பாருங்க, ஏதோ ஒரு காரியங்களை செய்வதனால தான் நம்ம தெளிவாக்குறோம்னா அப்போஸ்தலனே பவுல் சுத்திகரித்திருக்கப்படவே என்ன செய்யாது? முடியாது. அவன் பல கொலைகளை செய்தவன். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தின் பக்கமாய் சுத்திகரித்த அந்த வல்லமையினால் தான் அவன் தன்னுடைய குற்ற மனசாட்சி எல்லாம் நீங்கி அவனுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறி திருச்சபை கட்டக்கூடிய ஒரு பெரிய தூணா என்னச்சுதான் மாறினான். இல்லையா? ஒரு அலலியா சொல்லுமா? நம்ம எல்லாரும் அழுக்கான வசதம் உடையவங்க தான். நம்ம தவறு செய்தவங்க பாவம் செய்தவங்க இல்லவே இல்லை. ஆனால் ஆவியான நம்மோடு சொல்லிக்கொண்ட காரியம், இந்த பூமியில நாம செய்யக்கூடிய ஒரு பெரிய வேலை என்னன்னா நம்முடைய வாழ்க்கை கழுவப்பட வேண்டும், நம்முடைய உள்ளம் கழுவப்பட வேண்டும், நம்முடைய மனசாட்சி கழுவப்பட வேண்டும். எதனால கழுவப்படணும்னா இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்திற்கு ஒப்பு கொடுத்து கழுவணும். ஒவ்வொரு நாளும் கழுவணும். நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் என்ன செய்யணும்? கழுவணும். நம்ம கழுவி முடிச்சுட்டு நம்ம இந்த உலகத்துல நம்ம ஜீவனை விடுறோம். நம்ம அடுத்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம அழகான ஒரு பெருங்கூட்டமா எங்க நினைப்போம்? பரலோகத்தில் நம்ம நினைப்போம். ஒரு அலலியா சொல்லுமா? ஆவியான இன்றைக்கி பேசிக்கொண்டிருக்க நம்மளை ஒருத்தராகலும் கழுவப்படாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களை கழுவணும்னு ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட சொல்லி கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் இன்றைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் அழுக்கான வஸ்திரம் போல உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய உள்ளமும் ஈவன் மனசாட்சியும் கூட சில காரியங்கள் சொல்லி கொண்டிருக்குமா? இன்றைக்கே ஆண்டோடு கூட முழங்கால் படிடுங்க, இன்றைக்கே ஆண்டோடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்க. உங்களை கழுவ ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக நீங்கள் வெண்மையாகி ஆண்டோடைய சமூகத்தை நிற்பீங்கன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட தேவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஒரு அலலியா சொல்லுமா? இந்த கழுவுதலை தேவன் எதனால் செய்கிறார்னா விசுவாசத்தினாலே செய்கிறார். அப்போஸ்தலர்கள் 15:9 நான் வாசிக்கும் போது விசுவாசத்தினால் தேவன் யூதர்களையும் புறஜாதிகளையும் சுத்திகரிக்கிறார் சொல்லி அந்த பகுதியில் நாம் வாசிக்க கூடியவளா இருக்கிறோம். பாருங்க, நம்மை சுத்தம் பண்ண வேண்டும். இது எதனால் சுத்தம் பண்ணோம்னா விசுவாசத்துல இந்த காரியங்களை நம்மால் செய்ய முடியும்னு சொல்லி வேதம் நமக்கு என்ன செய்ய சொல்லுது? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது, அவருடைய ரத்தத்தை விசுவாசிக்கும் போது, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவர் என்னை கழுவும்னு சொல்லி நம்ம சொல்லும் போது அவருடைய ரத்தம் நம்ம எல்லா தீங்களும் நீங்க நம்மை கழுவதற்கு உண்மை உள்ளதா இருக்கிறது. இல்லையா? ஒரு அலலியா சொல்லுமா? நம்மை கழுவ வேண்டும். இந்த கழுவுன இந்த கூட்டத்தால் தான் பரலோகத்திலே வெண்மை வஸ்திரம் தரித்தவளாய் திரள் கூட்டமாக என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள். நம்ம கழுவுவது மாத்திரமல்ல, வேதம் இந்த பகுதியில் சொல்லுகிறது வெளிப்படுத்தல் 3:4 நாம் வாசிக்கும் போது வாசியுங்கள். தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு என்று சர்தை சபையை பத்தி ஆண்டவர் சொல்லுகிறார். தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாதவர்கள், இந்த அசுசிப்படுத்தாதவர்கள் சொன்ன என்ன காமிக்குது? கழுவி ஒயிட் பண்ணி அயன் பண்ணி அப்படி வச்சிருக்கிற நேரத்தில் மீண்டும் அதில் என்ன வைக்க போடக்கூடாது? உங்கள் நீங்கள் நல்லா துவைச்சி காய போட்டிருக்கீங்க, அந்த ட்ரெஸ்ஸில் உங்கள் பிள்ளைங்க ஏதாவது பார்த்தீங்கன்னா விளையாடி இங்கே ஊற்றிட்டான்னு வச்சுங்க, என்ன வரும்? அம்மா மாதிரி எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? பயங்கரமான கோபம் வரும் இல்லை?
சர்தை சபையை பத்தி சொல்ல தங்கள் வஸ்திரங்களை அசசிப்படுத்தாதவங்க சபையில இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆனா அநேகர் அசசிப்படுத்திருக்காங்க. அசசிப்படுத்திருக்க பார்க்கும்போது ஆவியானவர் துக்கப்படுறாரு. ஆனால் அந்த இடத்துல ஒரு சாட்சியாய் சொல்றாரு, தங்கள் வஸ்திரங்களை அசசிப்படுத்தாதவங்க நம்மை கழுவுவது மாத்திரமல்ல மீண்டும் அழுக்காகாமலும் நம்மளை என்ன செய்யணுங்க, பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு அலையா சொல்லுவோமா, நம்ம கழுவுவது மாத்திரமல்ல மீண்டும் அழுக்காக்காமல் பாதுகாக்கணும். இந்த இடத்துல அதான் சொல்றாரு, கழுவப்பட்ட இவர்கள் கொஞ்சம் பேர் நினைச்சு தங்களை மீண்டும் அழுக்காக்காமல் காத்துக்கொண்டாங்க. வேதம் சொல்லுகிறது கழுவப்பட்ட பன்றி மீண்டும் எதுல போய் குதிக்குமா, சேற்றுல போய் என்ன செய்யும், குதிக்குமா? இதே போல ஒரு கிறிஸ்தவர்கள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம கழுவப்படுறோம், நம்ம கழுவுறதுக்கு நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய காரியங்கள் கழுவுவதற்கு நிறைய நாட்கள் தேவைப்படுது. இன்னும் புதிய அழுக்களை சேர்த்து கொண்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா, உண்மைதானே? என்ன சொல்லுகிறது, நம்ம கழுவிட்டு இருக்கிறோம், சுத்தமாயிட்டே இருக்கிறோம், மீண்டும் புதிய அழுக்குகளை கொண்டு போயிட்டீங்கன்னா, மீண்டும் பழைய அழுக்குகளுக்குள்ள போயிட்டீங்கன்னா, வேதம் சொல்ல உங்களுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், பின்னிலைமை கேடுள்ளதா இருக்கும். கஷ்டப்பட்டு ஏற்கனவே இருக்க அழுக்குகளை கழுவி நம்ம சுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் மீண்டும் பழைய மீண்டும் வேற வேற அழுக்குகள் சேர்ந்திருந்தா கழுவுற வேலைங்கிறது முடியவே என்ன செய்யாதுங்க, முடியாது. மீண்டும் அசசிப்படுத்தக்கூடாது. அந்த இடத்த சொல்லுகிறது தங்கள் வஸ்திரங்களை அசசிப்படுத்தாதவர்கள் சில பேர் நினைச்சு இருக்காங்க. அப்போ இந்த பரலோகத்தில் இருக்க கூட்டத்தார் தங்களை கழுவி கழுவி கொண்டே இருந்தவர்கள் மட்டுமல்ல, தங்களுடைய கழுவின வஸ்திரத்தை என்ன செய்யவில்லை, மீண்டும் அழுக்காக்காமல் என்ன செய்த அவங்க காத்து கொண்டவர்களாக இருக்கிறாங்க. இப்போ பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு பெருந்துறல் கூட்ட மக்கள் எங்கே இருக்கிறாங்க, பரலோகத்தில் இருக்காங்க. ஒரு அலையா சொல்லுவோமா, இந்த காட்சியை கூட உங்களுக்கு நான் விளக்க இருக்கிறேன். ஒரு பெருந்துறல் கூட்ட மக்கள் அநேக நேரங்களில் இந்த காட்சியை பார்க்கும்போது யோவான் ஆச்சரியப்படுகிறான். இந்த காட்சியை பார்ப்பதற்கு கொஞ்ச காலத்துக்கு முன்பதாகத்தான் இயேசுவானவர்கிட்ட கொஞ்சம் பேர் வந்து கேட்டாங்க, பரலோக ராஜ்யத்தில் போறவங்க கொஞ்சம் பேர் தானோ, பரலோக ராஜ்யத்துக்கு போறவங்க. இயேசுவானவர் இடுக்கமான வாசலை பத்தி பேசும்போது கொஞ்சம் பேர் கேள்வி வந்துச்சு, அப்ப யார் தான் பரலோகத்துக்கு போக முடியும், அது இடுக்கமான வாசல், அது கஷ்டமான வாசல் ஆச்சு, அப்படின்னா நிறைய பேர் பரலோகத்துக்கு போக முடியாதோ, எங்களுடைய கேள்வி எங்க இருந்துச்சு, பூமியில கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் பூமியில கேட்டாரு. ஆனா இப்ப அதுக்கு அந்த கொஞ்ச நாள் தாண்டி பரலோகத்துல பாக்குறாரு, ஒரு பெருந்திரள் கூட்ட மக்கள் வஸ்திரங்களை வெண்மையாக்கி கொண்டு ஒரு பரிசுத்த வாழ்க்கையோடு கழுவப்பட்டவளை சந்தோஷமா நிற்கதை பார்க்கும்போது யோவானுக்கே ஆச்சரியம், இவங்க எப்படி வந்தாங்க. நல்லா கவனிங்க, பரலோகம் என்பது ஒரு வெறுமையான இடம் இல்லை, பரலோகங்கிறது யாரும் போக முடியாத இடம் இல்லை, பரலோகங்கிறது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த உலகத்துல கொஞ்சம் பேர் போகக்கூடிய இடம் அல்ல, பரலோகம் என்பது திரள் கூட்டமான மக்கள் இருக்கக்கூடிய இடம். ஒரு அலலியா சொல்லுவீங்களா, திரள் கூட்டமான மக்கள் எடுக்கக்கூடிய இடம். ஆனால் இன்றைக்கு நல்லா கவனிங்க, இன்றைக்கு நம்முடைய இன்றைக்கு இந்த உலகத்தில் பார்க்கும்போது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறது போல உங்களுக்கு தெரிகிறது. திரள் கூட்டமான இந்த உலகத்தில் நிறைய பாப்புலேஷனை பார்க்குறோம், நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த இடத்திற்குள்ள அவங்க வரல, தங்களை வெளிமையாக்கக்கூடிய இடத்திற்கு வரல. இதை பார்க்கும்போது நம்ம நினைக்கிறோம் பரலோகத்தில் கொஞ்சம் பேர் தான் போவாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த கணக்கெல்லாம் ஒரு நாள் வரும்போது தவறாக என்ன செய்தும் மாறிடும், பரலோகத்தில் பெருந்திரளான மக்கள் என்ன செய்வாங்க இருப்பாங்க. ஒரு அலலியா சொல்லுமா, சில வேளை நம்முடைய ரெஜிஸ்டரில் ஏற்றப்படாமல் இருக்கலாம், நம்முடைய காட்சிகள் வராமல் இருக்கலாம், சபை சரித்திரங்கள் எழுதப்படாதவர்களாக இருக்கலாம். இன்றைக்கி ஐடென்டிஃபை ஆகாத அநேக மக்கள், பூமியில் ஐடென்டிஃபை ஆகாத அநேக மக்கள், ரகசியமாய் மறைவிடங்களில் கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்ந்த மக்கள் பரலோகத்தோடு திரள் கூட்டமாக என்ன செய்வார்கள் இருப்பார்கள். அன்றைக்கு பார்க்கும்போது நமக்கு ஏமாற்றம் வரும், அன்றைக்கு பார்க்கும்போது ஏமாற்றம் வரும். நல்லா கவனிச்சு பாருங்க, அன்றைக்கு திரள் கூட்ட மக்கள் பரலோகத்தை நிற்கிறாங்க, நிற்கும்போது நாம் ஒரு அழுக்கு வஸ்திரம் தரித்தவளாய் பரலோகத்தை நிற்கிறது எவ்வளோ ஒரு அவமானத்தை கொண்டு வரும் இல்லையா. பாருங்க, அந்த திரள் கூட்டத்தோடு நானும் ஒரு ஆளாக என்ன செய்யணும் இருக்கணும் என்பதான் இன்றைக்கு உங்களுடைய பார்வையாக இருக்கணும். இந்த ஒரு ஆசை உங்களுக்குள்ள எழும்ப வேண்டும் என்பது தான் பசுத்தாவை உங்களுக்கு விரும்புகிற அந்த ஆசைக்கு வேண்டி உங்களை எழும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மேலே என்ன செய்யப்படுதுன்னா சொல்லப்படக்கூடியதாக இருக்குது. பரலோகத்தில் ஒரு பெருந்துறல் கூட்ட மக்கள் இருப்பாங்க. இன்றைக்கு ஊரோடு ஒத்து வாழ்னு சொல்லிட்டு நம்முடைய வஸ்திரங்களை தூய்மைப்படுத்தாமல் இந்த பெருந்துறல் கூட்டமான இந்த உலகத்தோடு சார்ந்திருந்தால் அங்கே வரும்போது அந்த பெருந்துறல் கூட்டத்தோடு நமக்கு என்ன இருக்காது, பங்கு இருக்காது. அதனால் வேதம் இன்றைக்கு சொல்லுது, இந்த பூமியில் இருக்கும்போது நம்மளை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கணும், நம்மளை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கணும், நம்முடைய வஸ்திரங்களை வெளுத்துக்கொண்டே இருக்கும்போது பரலோகத்தை அந்த திரள் கூட்ட மக்களோடு நம்ம என்ன செய்வோம், பங்கடையக்கூடியவர்களாக இருப்போம். அந்த திரள் கூட்ட மக்கள் நமக்கு எது காமிக்கிறதுனா ரெண்டு காரியங்களை காண்பிக்கு. ஒன்று, எபேசியர்கள் நிருபம் 5:25-27 வசனங்களை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவானவர் எதற்காக தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி வாசிக்கிறோம், அவருடைய சபையை கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பிழையற்றதும் மகிமையுள்ள ஒரு திருச்சபையாய் அவருக்கு முன்பாய் நிறுத்தும்படி இயேசுவானவர் தம்மை தாமே என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார். நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, இந்த வார்த்தையினுடைய நிறைவேறதுல தான் எங்க நம்ம பார்க்கிறோம், வெளிப்படுத்தல் 7 கடைசி பாட்டில் பார்க்கிறோம். ஒரு அலலியா சொல்லுமா, ஒரு பெருந்திரள் கூட்ட மக்கள் கரை திரை முதலானவர்கள் ஒன்றும் இல்லாமல்
பிழையற்றதாய் மகிமையானவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்திற்குள் நிற்கிறார்கள். இது இயேசு இந்த இந்த எபேசியர் 5:25 முதல் உள்ள வசனத்தை வாக்கியங்களை நிறைவேறுதலாம் அந்த இடத்துல என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு காரியத்தை கூட இந்த பெருந்தொருள் கூட்ட மக்களை பத்தி சொல்ல முடியும். பூமியில ரோமர்கள் நிறுவனம் சொல்கிறது, பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிட்டுன்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா. இந்த உலகம் பாவம் பெருகி கொண்டிருக்கிறது, இந்த பாவம் பெருகின இடத்திலும் இந்த கிருபையை பெற்று வாழ்ந்து இந்த கிருபையில நிலைத்திருந்து இந்த கிருபையினாலே தங்களுடைய வாழ்க்கையை சுத்தமாக்கி கொண்டவர்கள் தான் இந்த ஒரு பெருங்கூட்ட மக்கள், கிருபையினாலே ஜெயம் பெற்றவர்கள் மக்கள் என்பதுதான் இந்த பெருந்தொருள் கூட்ட மக்கள் என்ன செய்கிறது சொல்லுங்க. அதனால ஒரு நாளும் தேவ வசனம் அவமாய் போனது அல்ல. நீங்க சொல்லுங்க, சுத்தம் பண்ணுகிற நாங்க வீக்கானவங்க அல்ல, நாங்க மைனாரிட்டி அல்ல, நாங்க மெஜாரிட்டியான இடத்துல என்ன செய்ய போறோம் நம்ம நிக்க போறோம். எத்தனை பேருக்கு சந்தோஷம் ஒரு அலலியா சொல்லுமா? இந்த பூமியில நீங்க அங்க எங்கேயும் ஒன்னு ரெண்டுன்னு பார்க்கும்போது மைனாரிட்டி போல நீங்க தெரியலாம். ஆனா நீங்க சொல்லுங்க, நாங்க ஒரு நாள் மைனாரிட்டி அல்ல, ஒரு மெஜாரிட்டியான கூட்டத்துல நம்ம என்ன செய்ய போறோம் நிக்க போறோங்க. ஒரு அலலியா சொல்லுவீங்களா? அந்த மெஜாரிட்டியான கூட்டத்தை நிற்கும் போது நீங்க இந்த உலகத்தை பார்ப்பீங்க. உலகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் யாரு மெஜாரிட்டின்னு, யாரு மெஜாரிட்டி யாரு மைனாரிட்டின்னு அன்னைக்கு தெரியும். யாருங்க மைனாரிட்டி? இந்த உலகத்துல இந்த வஸ்திரங்களை தேய்க்காதவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்க? மைனாரிட்டியா இருப்பாங்க. ஆனால் வஸ்திரங்களை தோய்த்து அந்த பரலோகத்தை நிற்கிறவங்க மெஜாரிட்டியான கூட்டமாக என்ன செய்வோம் நிற்போம். ஒரு அலலியா சொல்லுவீங்களா? ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்க மைனாரிட்டி என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சுத்தம் பண்ணுங்கள், சுத்தம் பண்ணிக்கொண்டே இருங்க. கடைசி மூச்சு வரைங்க சுத்தம் பண்ணும்போது நமக்கு ஒரு பார்வை இருக்கிறது, நம்ம ஒரு மகிமையானவர்களாக என்ன செய்ய போகிறோம் நிற்க போகிறோம். இது நமக்கு வேதம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு உத்தரவாதம், வேதம் நமக்கு சொல்லக்கூடிய உத்தரவாதம். இன்றைக்கு நம்ம கழுவப்பட்டு அந்த ஒரு பெருந்தொருள் கூட்டத்து மக்களுடைய ஒரு பங்காய் நீங்கள் மாற வேண்டும்னு சொல்லி ஆவியான உங்களை பற்றி விரும்புகிறோம். உங்கள் வாழ்க்கையை கழுவுங்கள், உங்கள் வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் கழுவுங்கள். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனசாட்சியை பாவம் இருக்குமனால், குற்ற மனசாட்சி இருக்குமனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். உங்களை கழுவிக்கொண்டே இருங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை சுத்தம் பண்ணுவார். சுத்தம் பண்ணிக்கொண்டே இருங்கள். சுத்தம் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸில் வந்த நீங்கள் மீண்டும் அழுக்கில் போய் உங்களை வஸ்திரங்கள் பரலோகத்திற்கு பெருந்தொருள் கூட்ட மக்களுடைய கடந்த காலம் என்ன, அந்த கடந்த காலத்தில் நாம் இந்த இடத்துல என்ன செய்கிறோம் வாழ்ந்துக்கிறோம். நம்மை சுத்தம் பண்ணுவதற்கு ஆவியான உங்களை சொல்லிக்கொடுத்து உங்களை கழுவிக்கொண்டே இருங்கள். நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகக்கூடாது. இன்றைக்கு நீங்கள் கழுவ ஆரம்பிக்கலை, உங்களுடைய வாழ்க்கை இறுதி வரைக்கும் உங்களை கழுவ ஆரம்பிக்கலைன்னா ஒரு நாளில் உங்களுக்கு மிஞ்சக்கூடியது அவமானம் வெட்கம் தான் என்ன செய்யும் மிஞ்சும். அழுக்கான வஸ்திரம் தரித்து நிச்சயமாக அந்த பரலோகத்தை உங்களால் என்ன செய்ய முடியாது, நிற்கவே முடியாது. அதனால் இன்றைக்கு இந்த சபைக்கு ஒரு 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 ஆலோசனை கொடுக்கப்படுது, உங்களை கழுவிக்கொண்டே என்ன செய்யுங்க. இதை நம்மை கழுவிக்கொண்டு இருக்கும்போது நம்ம ஒரு சந்தோஷமான இடத்துல ஒரு பெருந்தொருள் கூட்டம் நிற்போம் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள் என்று சொல்லி ஒரு அழகாக ஒரு பாடலாம். அந்த ஒரு பாடு ஒரு சனத்தை பாடி நம்ம எல்லாரும் நம்ம செபித்து முடிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அந்த அழகாய் நிற்கக்கூடிய ஒரு கூட்டத்தினுடைய ஒரு பாச்சாய் நாம் மாற வேண்டும். நிச்சயமாகவே அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கும்போது அநேக நமக்கு தெரியாத நபர்கள் அழகாய் நிற்பார்கள். அந்த நாளிலே நான் அலங்கோலமாய் நிற்பதற்கு நமக்கு விருப்பமா? நீங்கள் அலங்கோலமாய் நிற்கக்கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்க, ஆண்டவரே அந்த பெருந்தொருள் கூட்டமான மக்கள் மத்தியில் நான் நிற்பேன். அப்பொழுது நான் அலங்கோலமானவனாய் அல்ல, அழகானவனாய் நான் என்னை பார்க்க வேண்டும். என்னை நான் அழகானவனாய் நான் பார்க்க வேண்டும். இந்த நாளில் என்னை ஒப்புவிக்கிறேன், என்னை கழுவம் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போமே. ஹல்லேலூயா. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவரமேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவரமேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். எல்லா ஜாதியா எல்லா கோத்திரம்
அந்த சமூகத்தில் நான் அழகானவனாய் நிற்கப் போகிறேனா அல்லது அலங்கோலமானவனாய் அழுக்கானவனாய் நிற்கப் போகிறேனா என்பதை தீர்மானிக்க நேரம் வருங்காலம் அல்ல, இந்த காலம்தான். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரம்தான், இந்த பூமியில் வாழக்கூடிய இந்த நாட்கள் தான். நாம் எப்படி நிற்கப் போகிறோம் என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடம் அவருடைய சமூகத்தில் போனதுக்கு அப்புறமா இல்ல, இந்த பூமியிலே வாழும் போதே தீர்மானிக்கக்கூடிய நேரம். இன்னைக்கு எப்படிப்பட்டவளா இருக்க விரும்புறீங்க? நான் அந்த அழகான கூட்டத்தில் ஒரு பங்காய் வார விரும்புறேன்னு சொல்ல உங்க வலது கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை இன்னும் கழுவும், இந்த கழுவக்கூடிய வேலையை நான் கடைசி வரைக்கும் செய்ய என்னை ஒப்புவிக்கிறேன்ப்பா, என்னை கழுவும் ஆண்டவரே. குற்றம் இருக்கும் போது மட்டுமல்ல, குற்றம் இல்லாமையிலும் கூட என்னை உடைய ரத்தத்தால் கழுவும் ஆண்டவரே. என்னுடைய மனசாட்சி ஆண்டவர், என்னுடைய உள்ளம், என்னுடைய இருதயம் எல்லாம் ஆண்டவரே ஒரு வெண்மையான ஒரு அங்கியை போல மாறத்தக்கத்துல என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை கழுவுவதற்கு ஒப்புவிக்கிறேன், என்னை கழுவுவதற்கு ஒப்புவிக்கிறேன். நான் குற்றம் இல்லாதவன் என்று சொல்லி என்னை ஒரு நாள் நான் சொல்வதற்கு வரவில்லை ஆண்டவரே. என்னை ஒப்புவிக்கிறேன். என்னுடைய அழுக்கான கந்தைகள் எல்லாம், என்னை அழுக்கான வஸ்திரங்கள் எல்லாம் வெண்மையாய் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. நன்றியோடு நாங்களுமாய் துதிக்கிறோம். இந்த வேலையை தொடர்ந்து செய்யுங்க. இந்த வசனத்தை மறந்து விடாதீங்க. இந்த காட்சிகளை உங்களுடைய இருதயங்களை பதித்து வைத்துக் கொண்டு நடைங்க. நிச்சயமாக உங்க வாழ்க்கை இந்த பூமியில வெண்மையாய் மாற்றப்படும். பரலோகத்தில் நீங்க போய் நிற்கும் போது நீங்க வெண்மையானவர்கள் சொல்ற சாட்சியை நீங்க நிச்சயமாக பெற்றுக்கொள்வீங்க. அந்த பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தீர்மானத்தோடு இந்த ஆலயத்தை விட்டு கடந்து செல்ல தொடர்ந்துள்ள ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் ஆண்டவருக்குள் வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருப்பார். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடியும் மட்டும் எங்கள் நடுவில் நீ அசைவாடின உம்முடைய பிரசன்னத்துக்கு நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்தை இந்த திருச்சபை வைத்திருப்பது வீணானது அல்லப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஒன்று கூடி ஆராதிப்பதும் ஆண்டவரே ஒரு நாள் வீணல்ல ஆண்டவரே. ஆண்டவர் நாங்கள் உம்மை ஆராதித்து தொழுது கொண்டு எங்களுடைய மனசாட்சியை சுத்தமாக்கி எங்களுடைய வாழ்க்கையை வெண்மையாக்கி உம்முடைய சமூகத்தில் நிற்க வேண்டும் என்கக்கூடிய ஒரு பெரிய திட்டத்தை உம்முடைய சபைக்காக நீங்கள் வைத்திருப்பாக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த திட்டத்தினுடைய ஒரு பகுதியாய் இந்த காலத்தில் வாழக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவரும் மாற நம்முடைய பிள்ளைகளை இன்னும் வெண்மையாக்கும். இந்த ஆலயத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, எங்க தேசத்தில் அநேகர் வெண்மையாக்கப்பட்டவளாய், எங்களுடைய குடும்பங்களில் பல்வேறு இடங்களில் வாழக்கூடிய அநேகர் வெண்மையாக்கப்பட்டவளாய், சிலவேளை இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்க முடியாவிட்டாலும் ஆண்டவரே அந்த பரலோக கூடார பண்டிகையில அநேக மக்களை நாங்கள் பார்க்க இன்னும் கத்த நடத்தி செல்ல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கத்தரப்படியே தாங்குவதற்க நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்பாதங்களை தாழ்த்தி தருகிறோம். வழி நடத்தும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென், ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். எல்லா மொழியும் பேசும் மக்கள்